முதலாளிகளின் கொழுப்புகளையும் தெனாவுட்டுகளையும் அடக்கும் போராட்டம். பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவனா கையில கொடிய புடிச்சிட்டு கோஷம் போட்ட அதுக்கு பேர் போராட்டமா? எங்க தொழிலாளிகளுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். விடாதீங்களா? கட்டியா புடிச்சுங்க. வயிறு சுருங்கனா கொடி தன்னால விழும். நாங்க தொழிலாளிங்க நினைச்சா உங்க மில்ல தாக்க விட மாட்டோம். பண்ணுங்கடா எங்களுக்கு இது போனது மாதிரி நாங்க இஷ்டப்பட்டா தாண்டா மில்ல திறப்போம், இல்லனா மூடிட்டு போயிட்டே இருப்போம். அதனால எங்களுக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல. ஆனா சோத்துக்கு வழி இல்லாம சிங்கி அடிக்க போறது நீங்க தான். வா தம்பி. எங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டு இந்த பத்திரத்துல மரியாதையா கையெழுத்து போட முடியுமா முடியாதா? என்ன தம்பி கையெழுத்து போட சொல்றான்? நம்மளையா? ஆமா, ஆளு பண்ணு போட்டுருவோமா? நீங்க ஏன் கண்ண கசக்கிட்டு இங்க நிக்கிறீங்க? நீங்களும் போய் கொடி பிடிச்சு கோஷம் போட வேண்டியதானே? உங்க வீட்டு ஆம்பளைங்க கொடி பிடிச்சு ஸ்ட்ரைக் பண்ண போய் தான் ஃபேக்டரி ஏத்து மூடிட்டாங்க. இனி இந்த ஜென்மத்துல அதை திறக்க மாட்டாங்க. போங்க, போய் வேற வேலைய பாருங்க. புள்ள குட்டி எல்லாம் பட்னியா கிடக்குதுமா, நீங்க இப்படி சொன்னா நாங்க பொழப்ப தேடி எங்கம்மா போவோம்? அதுக்கு என்ன என்னடி பண்ண சொல்றீங்க? நீங்க தான் பெரியவர்கிட்டயும் சின்னவர்கிட்டயும் நிலைமை எடுத்து சொல்லி ஃபேக்டரி திறக்க சொல்லணுமா? ஏன் புருஷனே ஏன் பேச கேட்க மாட்டாரு? நான் சொல்லி பெரியவர் கேட்க போறாராக்கும். பொண்ணுங்க சொன்னா அவங்க அப்பாருங்க நிச்சயமா கேட்பாங்கம்மா. ஓ, அவங்க ரெக்கமெண்டேஷன் வேணுமா? இருங்க கூப்பிடுறேன், நீங்களே அவங்க கிட்ட சொல்லுங்க.
லட்சுமி பிரியா இவங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா ஃபேக்டரி திறக்க சொல்லுமா அனாவசியமா அப்பாவையும் பெரியப்பாவையும் பத்தி ஊர்ல இருக்கிற செவர் எல்லாம் என்னனமோ எழுதி வச்சிருக்காங்க இவங்களுக்கு சப்போர்ட்ட நாங்க எதுக்கு சொல்லணும் அப்படி இல்ல சொல்லாதம்மா அவங்க பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்லாம யார் கிட்ட சொல்லுவாங்க நீங்க எல்லாரும் போங்க அப்பா கிட்ட பேசி சீக்கிரமே ஃபேக்டரி திறக்க வைக்கிறோம் அப்பா சும்மா பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா நான் உங்களுக்கு ஒரே பொண்ணு தானே நான் என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொல்லிருக்கீங்கல்ல நீ வேற எது சொன்னாலும் கேப்ப ஆனா ஃபேக்டரி விஷயத்துல மட்டும் தயிராத அப்பா நீங்க தானே பழச மறக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க அந்த தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச சொத்து தானப்பா இதெல்லாம் தெரியுமா உழைப்போட கஷ்டம் எனக்கும் தெரியும் அந்த காலத்துல நானும் என் தம்பியும் வயக்காட்டு வேலைக்கு போவோம் கோழி கூவுறதுக்கு முன்னாடி போறா பொழுது சாஞ்சுதான் வருவோம் கை காய்ச்சி போற அளவுக்கு மம்பட்டிய பிடிச்சி வேலை செஞ்சோம்னா எட்டனா கூலியும் ரெண்டு வேலை கஞ்சி ஊத்துவானுங்க அந்த கஞ்சியை கூட மட்டையில தான் ஊத்துவானுங்க நானே என் தம்பி அந்த கஞ்சிய மட்டும் குடிச்சிட்டு எட்டனாவ மிச்சப்படுத்துவோம் அப்படி சேத்ததாமா அந்த சொத்தல்ல ஆமாடி ஒவ்வொரு செங்கல்ல உட்டு உட்டு பார்த்து நான் எங்க அண்ணன் கட்டின ஃபேக்டரி அதுல ஒவ்வொரு படியா போராடி ஜெயித்து மேல வந்தவங்க நாங்க அந்த கௌரவத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் யாருக்கும் தலை குனிஞ்சு போக மாட்டோம் அப்பா ஃபேக்டரி எடுத்து மூடிட்டதால நீங்க ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறீங்களா எல்லாரும் சேர்ந்து கம்பெனி மூட வெச்சு உங்களையும் பெரிய பாவியையும் தெருவுக்கு கொண்டு வரணும் நினைக்கறாங்க இது பாருங்கப்பா நான் உங்க செல்ல பொண்ணு தானே நான் சொன்னா நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பிடிவாதம் பிடிக்காம ஃபேக்டரி திறந்துருங்கப்பா தம்பி தம்பி என்னண்ணே லட்சுமி ஃபேக்டரியை திறந்து விட்டுருங்கப்பான்னு பிடிவாதம் பிடிக்கிறா ஐயய்யே சின்னவள அதைத்தான்னு சொல்லி உயிர் எடுக்கிறா இது உங்களுக்கு செல்லம் கொடுத்தவளுக்கு தப்பா போச்சு சரிப்பா அவங்க சொல்றது நியாயமா தானே படுது ஏண்ணே ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க சைக்க நம்மகிட்ட பண்ணிட்டு ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம பொண்களையும் அனுப்பிச்சா அவங்க எவ்வளவு பெரிய கேடியா இருக்கணும் சரி விடுற நாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் சேர்த்தோம் நம்ம பிள்ளைங்களுக்காக தானே அதுக்கு மனசை கஷ்டப்படுத்தி நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசாம ஃபேக்டரியை திறந்து விட்டுருவோம்டா அண்ணே இதுங்க பேச்ச கேட்டு நாம அப்படி ஏதாவது பண்ணோம்னா அந்த யூனியன் லீடர் முன்னாடி நாம கை கட்டிட்டு நிக்கணும் அவங்க கிட்ட தோத்து போய் தலையை தொங்க போடுறவ நாம எதுக்காக தோக்கணும் அவங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாங்களோ அதை விட 100 ரூபா ஜாஸ்தியா தரேன்னு சொல்லு இப்ப யார் ஜெயிச்ச மாதிரி ஆகும் சத்தியமா நீங்க ஜெயிச்ச மாதிரி தான் ஆகும் அடடா என்ன ஐடியா என்ன ஐடியா அவங்க கேட்ட சம்பளத்தை அப்படியே கொடுத்தா நீங்க தோத்த மாதிரி ஆகிடும்னு எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் போட்டு கொடுத்து நீங்க ஜெயிச்ச மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் ராஜ தந்தறீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளுங்க இல்ல இமயமலை உச்சியில இருக்க வேண்டிய ஆளுங்க சரி அதை விடு நம்ம டிரைவர் வேலைக்கு ஆளை தேடி போனியே அது என்னாச்சு டிரைவரா நம்ம வீட்டுக்கா இந்த இந்தியாவில கிடைக்க சான்ஸே இல்ல இதுக்கு முன்னால இருந்த டிரைவரை நம்ம போட்டு அடிச்சு அடி ஊர் பூரா பப்ளிசிட்டி ஆகி போச்சு ஏடா பொம்பளை புள்ள மேல கை போட்டிருக்கா அவன சும்மா விட்டா சொல்றியே அவன் தான் தெரியாம கைப்பட்டுச்சுன்னு சொன்னான் அதையே மீறி நம்ம அடிச்சது வாஸ்தவம் தான் அது நம்ம வீட்டோட குணம் அவனாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கட்டு போட்டு ஒழுங்கா ஓடி போயிருக்கலாம் ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல படுத்து பிறண்டு பேரை கெடுத்ததும் இல்லாம புத்தூர் வரைக்கும் உருண்டுட்டே போய் கட்டு போட்டு நம்ம வீட்டோட புகழ அப்படி பில்டப் பண்ணி பரப்பியிருக்கான் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எந்த நாய் வேலைக்கு வரும் நானும் தெரு தெருவா நாயா அலையிற தெருவுல போற நாய் ஒண்ணு என்ன பார்த்து லுக்குடுது பதிலுக்கு நானே என்ன லுக்குட்டேன் அந்த வீட்டுக்காரா வேலைக்கு ஆள் தேடுறேன்னு அது லுக்குடுது சரி விடுற போய் வேற டிரைவருக்கு ஏற்பாடு பண்ணு அப்படியே நம்ம கம்பெனிக்காரங்க வெளியில நின்னுட்டு இருக்காங்க அவங்க கேட்ட சம்பளத்தை விட 100 ரூபாய் ஜாஸ்தி போட்டு தர முதலாளிங்க சம்மதிச்சிட்டாங்கன்னு போய் சொல்லு 100 ரூபாய் பெரிய அமௌண்ட் இங்க பாருங்கம்மா பெரியவர் சின்னவர் சேர்ந்து ஃபேக்டரியை திறக்கறதா முடிவு பண்ணிட்டாங்க உங்க வீட்டுக்காரர் எல்லாம் கேட்ட சம்பளத்தை விட 100 ரூபாய் கூட தரதாவும் சொல்லிட்டாங்க அப்புறம் பேசாம இருக்கிறீங்க பெரிய முதலாளி சின்ன முதலாளி வாழ்கன்று கோஷம் போட்டு போங்க பெரிய முதலாளி கேக்குதா பெரிய முதலாளி முருகா பாட்டி மாத்திர ரெடி மாத்திரையை கொடுத்தா கலவிக்கு இழுத்துட்டு கிடப்பாளுக கொடுக்காம விட்டா மண்டே போட்டு வர முடிவு பண்ணிட்டியா பாட்டி கையில சல்லி காசு இல்ல இந்த நேரத்துல மண்டே போட்டு அது இதுன்னு புலம்பாத சாப்பிடு ஏண்டா மண்டே போட்டா காரியம் செய்ய கூட உங்ககிட்ட காசு இல்ல இருக்கு நிறைய இருக்கு
எல்லாத்தையும் ஒரு பானையில போட்டு மூடி வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சிருக்கேன். அப்ப அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணு. கிளவி காலையில எரிச்சிர கிளப்பாத சாப்பிடு. ஏண்டா எப்பேற்பட்ட பொழப்பு பழச்சு வாடா நானு. சாதாரண உடம்பா இது, சந்தன கட்டல வேற வேண்டிய உடம்புடா இது. நீ ரொம்ப காஸ்ட்லி கிளவிங்கிறது எங்களுக்கு தெரியும். காலையில பிளாஷ்பேக் போட்டு அறுக்காத, நான் இன்னும் ஆம்பளைங்க வாடகை வர போனோம். கோபாலா கோபாலா இன்னும் ரெண்டே ரெண்டு மாத்திரை கிடுற. இது என்ன கிளவி அரிசி மிட்டாய் நினைச்சியா? ஞம் 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 திட்டுறதுக்கு பேசாம கொடுத்தா சாப்பிட்டு பாரு. அப்பா அப்பா என்னடா இப்படி படுத்துக்கிட்டு தூங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்றாருல? சரி அப்ப இப்படி படுத்து தூங்குறேன். அப்போ அப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தூங்குங்க, சாப்பிடுங்க. ஏண்டா இந்த மருந்து நேத்து சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையே? இது பேதி சீக்கிரமா நிக்கிறதுக்கு. அட பாதி எனக்கே நாலால வெளிக்கு வராம வயிறெல்லாம் இட்டிக்கிச்சு. இப்ப இந்த மருந்தை குடுத்துருக்கேன், நான் எப்படி ஜனவாதிக்கு போறது? அப்ப யாருக்கு பேதி? கோவாலு அப்பா பேதி எனக்கு தாண்டா புடுங்கு புடுங்குன்னு புடுங்குது. ஓ பேதி புடுங்குதுன்னா ஒரு இடத்துல அடங்கி உடங்கி கிடக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அடங்கி உடங்கி ரெண்டு நாள் அந்த கக்கத்துக்குள்ள தாண்டா கிடைக்கிறேன். அந்த மருந்து எனக்கு குடுறா. இருந்ததெல்லாம் அப்பா காலி பண்ணிட்டாரு. சரி சரி நான் கடைக்கு போய் வேற வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா சீக்கிரமா டிஃபன் எடுத்து போய் சாப்பிட்டு வெளில போனோம். கஞ்சி அடுப்புல இருக்குப்பா, இப்ப ரெடி ஆயிடும். கஞ்சிய டிஃபன் எதுவும் பண்ணலையா? இருந்தது காப்பிடி அரிசி, அது அடுப்புல போட்டிருக்கேன். இருந்து சாப்பிட்டு போ. பரவாயில்ல நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே இருந்து சாப்பிட்டு போனேன், இல்லன்னா அம்மா அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு பழசெல்லாம் சொல்லி அழ ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் மறக்க முடியுமா? எப்படி எல்லாம் இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் வாய்க்கு ருசியா சமைச்சு போடக்கூட முடியலங்கறத நினைச்சேன். ஆரம்பிச்சிட்டியா? அம்மா நான் ஒரு தமாசுக்கு தான் சொன்னேன், இருக்கிறத தின்னுட்டு போடான்னு சொல்லுவேன்னு பார்த்தா அதுக்குள்ள அழ ஆரம்பிச்சேன். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும் அப்புறம் பாரு. இதை விட நல்ல ஒரு வீட்டை குடி போவோம், உனக்கு தினம் கோயிலுக்கு போறதுக்கு காரு, மூணு வேளை வாய்க்கு ருசியா சாப்பாடு, இதெல்லாம் நடக்குதா இல்லையா பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா, படையப்படி நம்ம பெரிய வீட்டுக்கு போகணும். அங்க போய் ஒரு நாள் வாழ்ந்தா போதும், நான் நிம்மதியா கண்ணை மூடுவேப்பா. ஐயோ என்னால முடியலையே. இழுக்க முடியலையே. என்ன என்னாச்சு? இழுக்க முடியலடா, இழுக்க முடியல. இழுக்க முடியலன்னு அப்புறம் இந்த கழுதி எதுக்கு குடிக்கணும்? இதெல்லாம் மூச்சு இழுக்க முடியலடா. சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டு வாடா. போட்டு கொடுங்க, போகும்போது சும்மா தான் போகணும். ஏன் ஒரு கல் எடுத்து கொடுக்க உள்ள வச்சு ஓட ஓட போயா? காலங்காலத்துல டென்ஷன் பண்ணாதீங்க. டென்ஷனோ டென்ஷன் டென்ஷன். என்ன சார் பிரச்சனை? சார் வாளியில ஒரு யானை அடிச்சான் சார். யானை ஆட்டோ இல்லையா? சாரி பூனை அடிச்சுட்டான். அது இருக்குதுங்க, இங்க ஒரு டிரைவர் இருந்தானே இங்க, அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் கம்பளம் கொடுக்க வேலை விட்டு துரத்தி விட்டீங்களா? இல்ல வண்டியே தூக்கிட்டு போயிட்டான். என்னையா வண்டியை தூக்கிட்டு போயிட்டா சிரிச்சுட்டு சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு? நாங்களே அவனுக்கு சம்பளம் கொடுத்து மூணு வருஷம் ஆகுது, சம்பள பாக்கிய சொல்லி அவனே ஒரு தொகையை போட்டு கொடுத்து வண்டி தூக்கிட்டு போயிட்டான். இப்ப டாக்ஸியா ஓட்டிட்டு இருக்கான். என்ன ஐயா டிரைவர் எல்லாம் வண்டி கொடுத்து முதலாளி ஆக்கிட்டீங்க, இனி நான் டிரைவருக்கு எங்கயா போவேன்? சார் 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 என்ன நீங்க டிரைவர் வேலைக்கு தானே ஆள தேடுறீங்க? ஆமா. எந்த வீட்டுக்கு? பாபா பிரதர்ஸ் முதலாளி வீட்டுக்கு. ஏன் இல்ல, நல்ல நம்பிக்கையான நாணயமான நல்ல ஒரு பையன் கிட்ட இருக்கா, சேர்த்து விடலாமே பார்த்தேன். ஆ வர சொல்லு. நல்ல சம்பளம் கிடைக்கும்ல? அதெல்லாம் அடிச்சு விடுவாரு ஐயா. எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல? எக்ஸ்ட்ரா மட்டுமா? கைமா கால்மா கில்மா இன்னும் பின்ன பின்னு பின்னி போடுவாருங்க ஐயா. வேலை பர்மனன்ட் தானே? அவனை வேலைக்கு வர சொல்லியா, மூணு தலைமுறைக்கு அவனையே சேவகம் பண்ற மாதிரி பட்டா எழுதி கையில கொடுக்க சொல்ற ஆளு யாரு? நான் தான். நீயா? நீ தான் அந்த நல்ல பையனா? அவனுக்கு கேக்குற குவாலிஃபிகேஷன்ல ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்ல, உன்னை எப்படியா வேலைக்கு சேர்த்துக்குவாருங்க? அது என்ன குவாலிஃபிகேஷன் சார்? நீ என்ன படிச்சிருக்க? பிகாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நீ அவுட். ஆள விடு சார். நான் அப்புறமா எல்எல்பி எம்காம் அப்படியே தான் படிச்சு பாஸ் பண்ணிக்கிறேன் சார். இதுவே ஜாஸ்திங்கற, இன்னும் அதிகம் படிக்கறங்கறியா? அந்த காம்பவுண்ட்ல அவன விட அதிகம் படிச்சவங்க யார் இருக்க கூடாது? அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் பிடிச்சவங்க. அவங்க இதுவரை படிச்சிருக்காங்க? அவனுக்கு படிக்கவே இல்ல, சும்மா எல்லாம் இதே மாதிரி தான். அப்படினா ஏதோ எல்கேஜி யுகேஜி தான் படிச்சிருக்க, அப்புறம் ஸ்கூலுக்கே போலே சொல்லி சேர்த்து விட்டுருங்க. அவருக்கு பள்ளிக்கூடம் பக்கமே போகலங்கற, நீ கான்வென்ட் ரேஞ்சே மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கியா? நீ ரொம்ப ரொள்ளு பிடிச்சவயா சார். எப்படியாவது சேர்த்து விட்டுருங்க சார். சரி விடு, அது வேணா இப்படி சமாளி சேர்த்து விட்டுறலாம். ஆனா அவனு கேக்குற பர்சனாலிட்டி உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையாமா? அது எந்த மாதிரி பர்சனாலிட்டி சார்? சும்மா பங்கர பக்கிரி மாதிரி கேக்குறானுங்க. நீ நல்லா மொழுமொழு இருக்கிய. முடியெல்லாம் கழிச்சு விட்டுறேன், சட்டை எல்லாம் கழிச்சிடுறேன், எப்படியாவது அந்த வேலையை வாங்கி கொடுக்க சார். ஒரே அடியா பிச்சை கேக்குறேன்னு வந்துட்டிய, ரொம்ப காய்ச்சப்பாடாமா? சார் வீட்டுல ஏழு உருப்படி, பசியும் பட்டினியுமா கிடக்குது, ஏதோ இந்த வேலையை போட்டு கொடுத்தா ஒருவேளை சாப்பாடாவது அவங்க நிம்மதியா சாப்பிடுவாங்க. சரி விடு,
உன்னை எப்படி சொல்லி சேக்கறமோ அப்படி சேத்துறேன். போய்ட்டு வரேமா. ஏப்பா அந்த டிரைவர் வேலைக்கு போய் தாகணுமா? என்ன டிரைவரா? எங்கிட்ட மேனேஜர் வரலன்னு சொன்னேன். மேனேஜர் தான் தாத்தா. இல்லையே அந்தால ஏதோ டிரைவர் வேலைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சே. அப்பா நான் மேனேஜர் தான். ஆனா எனக்கு ஒரு காரை கொடுத்து நீயே ஓட்டிக்கேன்னு சொல்லிட்டாங்க. அப்படினா அந்த டிரைவர் வேலைன்னு சொன்னதே நான் போறேன். டேய் போறேன்னு சொல்லறா போயிடு வரேன்னு சொல்லு. போயிடு வரேன். சரிமா. ஐயோ அம் பேர் என்ன சொன்னே? ஆ கோபாலகிருஷ்ணன். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கங்களா? ஆ ஆளு ஒண்ணு தாங்க. பேரே தா ரெண்டாக்கி வச்சிருக்கோம். பேர்லயே போகிறது தான் தெரியுது. அப்புறம் எதுக்கு அவளை கூட்டிட்டு வந்தே? தம்பி இவன் சரியா வர மாட்டான். வா. ஐயோ என்னங்க பிரச்சனை? அவன் பெரிய நடிப்புக்காரனா இருப்பான் போல இருக்கு. கார் மேல பாசம் உள்ளவன தான் வேலைக்கு வச்சுக்கணும்னு சொல்லி காருக்கு முத்தம் கொடுத்து நடிப்பு அடிச்சிட்டான் பாரு. ஐயோ முத்தம் குடுக்கலீங்க உள்ள என்ன இருக்குன்னு உத்து பாத்திட்டு இருக்காங்க. ஏண்டா பொம்பள புள்ளங்க இருக்கிற வீடு வயசானவன கூட்டிட்டு வாடான்னா வயசு பையனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயய்யே இந்த காலத்துல நரச்ச தலக்காரங்களை நம்ப கூடாதுங்க. தலைக்கு டை போடுற மாதிரி பொண்ணுங்க மேல கை போட்டுவானுங்க. இவனுங்க இருக்கானுங்களே தொட்டா வெட்டி போடுவீங்கன்னு கொஞ்சம் எட்டியே இருப்பானுங்க. இந்த பாருங்க ஏஜ் தான் 28 ஆத்தி 8 வயசு பச்சை குழந்தைக்கு இருக்க மாதிரி இருக்கு. வேணா டெஸ்ட் பண்ணி பாக்கறீங்களா? இந்த பா அந்த லெஃப்ட் சைடு ஓபன் பண்ணி காட்டு. ஓபன் பண்ணியா? அண்ணே இந்த பாரு ஏதாவது ஏடா கூடமாச்சு முட்டிக்கு முட்டி தட்டி எடுத்து போடுவேன். உங்களுக்கு இன்னே அவன் ரெண்டு முட்டியை ரிசர்வ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நீங்க எப்ப வேணாலும் தட்டி எடுத்துக்கங்க. அவ முட்டி இல்லடா ஓ முட்டி. ஐயோ நான் இன்னும் ரிசர்வ் பண்ணவே இல்லையே. பெட்டி தூக்குடா. அந்த கிருஷ்ண விளையாட்டெல்லாம் பேரோட வச்சுக்கணும் இல்லனா கைய கால வெட்டிடுவேன். போடா. நடைய பாரு ஆணிக்கால் பசங்க. கிருஷ்ணா எனக்கு அப்பவே தெரியும் இந்த வீட்டுல வேலை கிடைக்காதுன்னு. ஏய் எங்க நீ பொட்டி கட்டி கிளம்பிட்ட? நான் ஒன்னும் அவங்கள பாக்கல. அவங்க தான் மேல இருந்து இப்படி பாத்தாங்க. ஓ இந்த கேப்பல் நீ ரூட் போட்டியா? யூ டோன்ட் வரியா யூ ஆர் அப்பாயிண்டட். நீ செலக்டட்ங்கறத அந்த புத்துக்கால் பசங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க. கம்மியா கம்மே காளியண்ணே கோயிலுக்கு போணும். அடிச்சு யோகம் முதல் சவாரியே உன கோயில் கிடைச்சிருக்கு. நல்ல தகுனம் லட்சுமி குடி. நீ கோயிலுக்கு போ. ஓ அதெல்லாம் குடி. இந்த ட்ரெஸ்லயா கோயிலுக்கு வரீங்க? உள்ள போறது நீங்க தானே. ஏன் உங்களுக்கு சாமி நம்பிக்கை இல்லையா? இதுக்கு என்ன பேசுற? யார பார்த்து என்னமா வார்த்தை கேட்ட? தெருவில யாராவது ராமசாமி கூப்பிட்டு பேர் வச்சுட்டு போனா கூட அவன் பின்னாலேயே சாமி சாமின்னு போயிட்டு இருப்பான். பாரு மூஞ்சி முகரை எல்லாம் வீங்கி இருக்கு. ராத்திரி எல்லாம் தூங்கினா தானே காயத்ரி மந்திரமே சொல்லிட்டு இருக்கான். பெரிய பக்தி மானுமா. வா நீ வெயிட்டிங் கேட்டி மாத்திட்டு வர. அம்மாடி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ என்ன பெரிய பகுத்தறிவு பாத்துறியா? சாமி நம்பிக்கை இல்ல அந்த நம்பிக்கை இல்லங்கிற இந்த மேட்டர் மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது. இந்த நிமிஷமே உன்னை பொட்டி கழட்டி விட்டுருவா. கம்மு கம்மியா. அக்கா நான் காலேஜ்ல இறங்கிட்டு உனக்கு வண்டி அனுப்புறேன். இந்த கோயில டிராப் பண்ணிட்டு போமா? கோயில் பக்கத்துல தானே இருக்கு. கொஞ்சம் நடந்து போய் ப்ளீஸ் கா. சரி வெயிட்யா. ஐயோ எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு எடுப்பா இருக்கு. முகத்தை காட்டு பக்தி பலமா இருக்கிற. இப்படியே நீ கோயிலுக்குள்ள போறேன்னு வையே பூசாரி கப்புறம் உன் காலில் விழுந்துருவான். என்ன ட்ரெஸ் இது? ஒரு சந்தன போட்டு வச்சுக்கிட்டு கையில ஒரு நாதஸ்வரம் எடுத்துட்டு வர வேண்டியதானே?
இப்படியே காலேஜ் போனா என் फ्रेंड्स எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க போய் Dress மாத்திட்டு வாங்க நான் அப்பவே சொன்னேன் இந்த Dress உனக்கு சரியில்லை இந்த Dress ஓட கையில வெத்தல போட்டு கொடுத்தா வேற broker மாதிரி இருப்பேன் நீ கேட்டியா ஐயா சோ இந்த பொண்ணோட இந்த Dress காலேஜ் போயிரங்க பாக்குற 10 பை என்ன இருப்பா இத படிக்கிற பொண்ணு நினைப்பா இல்ல வேற வேற சோ மனசாட்சி தொட்டு சொல்லு சட்டிட்டு கட்டிப்பிடி சொல்லு இந்த Dress உனக்கு எந்த நாயியா குடிச்சு நீங்க வேண்டாம் ஆள் மாறி போச்சே போப்பா யோ அந்த பொண்ணு கிட்ட போட்டு குடுறியா இங்க பாரு அந்த பொண்ணு சென்டர்னா இந்த பொண்ணு ஸ்டேட் ஆளுக்கு தந்த மாதிரி Dress மாத்தினா தான் உனக்கு இந்த வீட்ல வேற போயா குடி சுண்ட கடியா சட்டியா சட்டை கடியா பைட்ட எதுக்கு உனக்கு வேட்டி எல்லாம் போடு போடு போய் Dress மாத்த இதே ஓகேமா பிரியம்மா நீ காலேஜ் போணுமா ஆமாப்பா நான் அண்ணனு அக்கா கல்யாண விஷயமா வெளிய போறோம் நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போமா சரிப்பா அட்டகாசமா இருக்கற நெல்ல ஆ இந்த Dress தான் உனக்கு எடுப்பா இருக்கு கண்ணாடி அட விட்டா சூப்பர் இப்படியே நீ ஆந்திரா பக்கம் போனேன்னு வையே உன்னை அல்வா மாதிரி அள்ளிக்கு வாங்க வா கண்ணு தெரியுதா இல்ல குத்து மடிப்பா வரையா இல்ல தெரியுது ஏ வேணா போய் சொல்லிட்டாங்க போய் குப்புறங்க மூக்கு உடைஞ்சு போயிரு தெரியுது இது எத்தனை இது ஆறு ஓ அஞ்சியா வா அண்ணே இவனை பார்த்தா டிரைவர் வேலைக்கு வந்த மாதிரியா இருக்கு டிரைவர் டிரைவர் ஏண்டா இவனை கார் ஓட்ட கூட்டி வந்தியா இல்ல சினிமாவில் நடிக்க கூட்டிட்டு வந்தியா இப்படி எல்லாம் சோடிச்சு சிங்காரிக்கிற வேலை வச்சுக்காத ஐயா அம்மனி காலேஜுக்கு காலேஜுக்கு போறோம் அவ இறக்கி விட அவனுக்கு எதுக்கு ரெண்டு வயசா இல்ல இவருதானுங்க இந்த மாதிரி Dress எல்லாம் ஐயா எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா கேக்குறியா நீ என்ன கண்ணாடி இது பேஜி ஸ்கூலுக்கு போற கண்ணாடி காலேஜ் போற கண்ணாடி அது ப்ளீஸ் 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 இல்ல 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 இனிமே இந்த விளையாட்டுக்கு நான் வரல என்ன என்ன இழிச்ச வாய் நினைச்சீங்களா ஒவ்வொருத்தர் வண்டியில உட்காரும் போது நான் ஒவ்வொரு வேஷத்துல வண்டி ஓட்டணுமா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நான் துணியில வண்டி ஓட்டணுமா அதுவும் நடக்கலாம் அதுக்கு மேலையும் நடக்கலாம் இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சிலிப்பிக்கிற என்ன உடம்பு பூரா ப்ளூ பெயிண்ட் அடிச்சிட்டு ராமர் வேஷம் போட சொன்னோமா இல்ல பொச்சுக்கு பின்னால வாழை ஒட்டிட்டு அனுமார் வேஷம் போட சொன்னோமா ஏதோ குழந்தை பிள்ளை ஆசைப்பட்டா Dress மாத்திட்டு போப்பா அவங்க குழந்தை பிள்ளைங்க இவங்க குழந்தை பிள்ளைங்களா அவனுக்கு அறிவு இல்லாத காட்டு பண்ணீங்க அதுக்கு என்ன செய்ய சொல்ற நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன் யோ உனக்கு Dress ப்ராப்ளம் தாமா இனிமே வராதியா உனக்கு பரமண்டா நானே ஒரு Dress கொண்டு வரையா யார் ரணி ஏ ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க டிரைவர் டிரைவரா ஒரு டிரைவர் யான் சட்டை யான் பேண்ட் போட்டுட்டு நிக்கிற யார் உன்ன போட சொன்னது காளி அண்ணன் ஓ அந்த ஆள் ரெக்கமெண்டேஷனா அதான் அவர் மாதிரி உனக்கு மண்டக்கன ஜாஸ்தியா இருக்கு சட்டை கேட்றா கட்டா சட்டை சட்டை கேட்றா யார் சட்டை யார் பாடியில போறது குறை பேண்ட் கட்டு இது இது இப்ப நான் ஆஃப் பண்ணா கட்டா சீக்கிரம் அவர் சொன்னாரு இவர் சொன்னாருன்னு இனிமே இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலை பண்ண ஒற்றேடி உன் ஷேப்பே மாத்தி வந்துரியுமா उन्हेंगे வண்டி எடுக்க சொன்னாங்க என்ன சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்க முத முதல்ல வண்டியில ஏறும்போது வலது கால வச்சு ரெண்டு கால ஒண்ணுதான் ஏறு வண்டியே லட்சுமி என்ன இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா வந்திருக்கீங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷப்படுற ஒரே நாள் புரியல நான் முத முதல்ல உனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுக்காக சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் போட்டு என்னை அடிச்சு உதைச்சாங்களே அந்த அற்புத நாள் அது நடந்து இன்னியோட ஒரு வருஷம் முடிய போகுது அப்படி லவ் ஸ்டோரிக்கு வயசு ஒண்ணு அதை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த பர்சனாலிட்டியில வந்தேன் இந்த பர்சனாலிட்டியை பார்த்தா மறுபடியும் அடி வாங்குவீங்க போல தெரியுது அன்னைக்கு ஏதோ கோபத்துல அடிச்சிட்டாங்க ஆனா இப்ப என் மேல கை வைக்கிற தைரியம் அவங்களுக்கு கிடையாது அடிச்சா செட்டு போயிடுவீங்கன்னு நினைச்சிருக்காங்க லட்சுமி ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ நான் உயிர் வாழ்றதே உனக்காக தான் இதே வார்த்தைய பிரியா கிட்டயும் சொன்னீங்களா போட்டு குடுச்சாளா அதெல்லாம் சும்மா தமாஷ்க்கு பேசுறதா சரி ஏன் பின்னலயே சுத்திக்கிட்டே உங்க லவ் ஸ்டோரிய வேஸ்ட் பண்ணாதீங்க லட்சுமி என்ன சொல்ற இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் போயிருக்கதே இந்த கல்யாண விஷயமா பேசட்டா
செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணு எந்த ஆம்பளை கட்டிக்குவான்? லட்சுமி, எதுக்கும் கவலைப்படாது. செவ்வாய் தோஷம் இல்லை, எந்த தோஷம் இருந்தாலும் சரி, உனக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்ற ஒரே லட்சியத்துக்காகத்தான் நான் உன்னையே சுத்தி வரேன். இனிமேலாவது என்னுடைய ஹார்ட்டை நீ புரிஞ்சுக்கிட்டா சரி வரேன். ஐயோ, கிருஷ்ணா நீ வண்டி தொடச்சிட்டு இதை வந்துடுறேன். போன காரியம் என்னாச்சு? என்ன உனக்கு என்னடா? இல்லண்ணே, லட்சுமி கல்யாண காரியமா போறீங்களா? அது என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு என்ன அடிக்கிறீங்க? எவனோ ஒரு விருந்தாளிக்கு பிறந்த பையன், நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு முன்னால ஓடி போய் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்கு அதை கட்டிக்காதீங்கன்னு கலச்சுட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கான். அவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சா உனக்கு தான்டா சொல்றேன், கடிச்சு துப்பிடும் போறோம். போன காரியம் என்னாச்சு? எத பத்தி கேக்குறீங்க? மாப்பிள்ளை பாத்தீங்களா? அதுவா பாத்தேன். ஆள் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உங்களை மாதிரி இருப்பாரா? உங்க வயிறு இருப்பாரா? கொஞ்சம் கம்மிதான். நிறம் உங்கள மாதிரி செவப்பா இருப்பாரா? அதுவும் கம்மிதான். அப்படி ஏன் உங்களை மாதிரி இருப்பாருன்னு சொல்றீங்க? லட்சுமி கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கிற நீ? தோ நிக்குது பாரு, இது மாதிரி தான் இருக்கும். இத பார்த்தா அத பார்க்க வேண்டாம். ஐயா, ச்சே, அப்ப எனக்கு அது வேண்டவே வேண்டாம். லட்சுமி கிட்ட என்ன பத்தி என்னடா சொன்ன? கையிடுறா மேல கைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, விட்டன பல்லு பக்கடா கழண்டுடும். நான் யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? யார பார்த்து பல்ல உடப்பேங்கிற? நான் நினைச்சா உன்னைய பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் தெரியுமா? இறை உன்னை போட்டு கொடுக்குறேன். எவனோ ஒருத்தர் நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே சுத்திட்டு இருக்கான். அந்த ராஸ்கோல் மட்டும் என் கையில கிடைச்சா கொன்னு கொளுத்தி விடுவோம். கொளுத்தி அண்ணே, இந்த சம்பந்தம் போனா போட்டு விடுங்க அண்ணே. லட்சுமிக்கு இதை விட நல்ல இடத்துல மாப்பிள்ள கிடைப்பான் பாருங்க. அது கிடைப்பான் தம்பி, ஆனா அந்த சம்பந்தக்கார முன்னால நாம பதில் பேச முடியாம கை கட்டி நிக்க வச்சுட்டானே. லட்சுமி ஜாதகத்துல ஒரு சின்ன குறை இருக்கு இல்லன்னு சொல்லல, அதை சரி பண்ணி மாத்தி எடுத்துட்டு போனா அதையும் அங்க போய் சொல்லி தலைமுடிய வச்சுட்டானே. அந்த கேப் மாதிரித்தனமான வேலையை யாரு பண்றாங்கன்னு இப்பதான் எனக்கு லைட்டா தெரியுது. ஆள் பாக்குறதுக்கு தேவாங்க மாதிரி இருக்கும். ஒரு புல் கை சட்டையை போட்டுட்டு இந்த ஏரியாவில் தான் சுத்துது. அந்த தேவாங்கு தான் குருட்டு கண்ணை மறைக்கிறதுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சுத்துது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுச்சு, அதிவிரைவில் அம்மியில வச்சு அரைக்கத்தான் போறேன். நீ என்ன? என்னதான் பணம் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லம்மா. அதுலயும் உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா கிடைக்க வேண்டாமா? இந்த பாருமா, இனிமே உன் கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடாது. நீ கண் கலங்கனா அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அண்ணே, என்ன நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? எஸ்டேட்ல எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. தம்பி, எனக்கு மனசு சரியில்லை, நீ மட்டும் போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு உங்களுக்கு லெட்டர் போடுறேன். லெட்டர் போடுறியா? உனக்கு எழுத தெரியுமா? உங்களுக்கு மட்டும் படிக்க தெரியுமா? அண்ணே சிரிச்சாச்சு, அண்ணே சிரிச்சாச்சு. அண்ணே, நீங்க இங்க இப்படி இருக்கும்போது நான் அங்க போனா எனக்கு எந்த வேலையும் ஓடாதுண்ணே. சிரிச்ச உங்க முகத்தை நான் பார்த்துட்டு போனாதான் எனக்கு நிம்மதி. இப்ப நிம்மதி தானே? அப்ப நான் போயிட்டு ரெண்டு நாள்ல வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு வா. ஃப்ரெண்ட், எஸ் நீங்க எத்தனை வருஷமா இவங்க கூட இருக்கீங்க? இந்த நாயங்க சட்டி எடுத்த காலத்துல இருந்து நானும் கூடவே இருக்கேன்ப்பா. ஓஹோ, அப்புறம் 10-25 வருஷம் சர்வீஸ் வரும் இல்ல? ஆமா, இது பெரிய மிலிட்டரி கேம்ப், சர்வீஸ்க்கு பதக்கம் கொடுக்க போறாங்க. அட ஏன்ப்பா நீ? முடிஞ்ச மாதிரி இட்லி தோசை ஆப்பம் முட்டைக்கறி பாயா அந்த ரேஞ்சுக்கு போதும்.
என்ன தெரியுது இதுக்கு முன்னால எங்கயோ தைய கடையில வேலை செஞ்சிருக்கேன்னு தெரியுது அது இல்ல அந்த கால் இப்படி உங்களை வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி இல்ல என்னை வா எதுக்கு அப்படியே கொஞ்சம் அமுக்கி விட்டீங்கன்னா அசந்து தூங்கிடுவேன் அம்மா பழக்கப்படுத்தி விட்டுருச்சு இங்க யாராவது அம்மா கிடைக்குமா இப்ப அம்மா கேப்ப அப்புறம் அம்மனி கேப்ப என் தொழிலையே மாத்திடுவேன் இங்க பாரு நீ டிரைவர் 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 காலையில டிரைவர்னு கூப்பிட்டா எழுதி சொல்லியாணும் இவங்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய விதி ஆகி போச்சு என்ன பண்றது இந்த வீட்டுக்கு தான் எந்த நாய் வரமாட்டேங்குது படியா சுகமா போத்திக்கு தூங்குறியா இரு என்ன பண்றேன் பாரு என்னடா நாயாவது பெரிய மாமா கூப்பிடாரு வா அது மாமா என்னடா இல்ல காவலுக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்கல்ல அதான் விஷயத்த சொன்ன உடனே நான் தான் போவேன்னு அடம் பிடிக்கிறான் மாமா அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டு போலாமே ஆமா ராத்திரில தனியா படுத்துக்கிறதுக்கு உனக்கு பயம் ஒண்ணு இல்லையே எனக்கு பயம் பயமா என்ன மாமா ஒத்தையா விட்டாலே அஞ்சு பேரை சமாளிப்பான் இவங்கிட்ட போய் பயம்ங்கிறீங்களே ஆம்பளைன்னா அப்படிதான் இருக்கணும் களத்து மேட்ல இருந்து நெல் மூட்டை வீட்டுக்கு வர வரைக்கும் காவலுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் நினைச்சேன் நீயே வந்துட்ட சரி போ தோட்டம் எங்க இருக்கு தெரியுமில்ல தெரியும் நான் எதுக்கு இருக்கேன் மாமா நீங்க போங்க நான் கூட்டு போய் களத்து மேட்ல படுக்க வச்சுட்டு அப்புறம் வரேன் மாமா போங்க மாமா வா மாப்ள அது பாடி ஐயோ என்னடா முதலாளி களத்து மேட்டில் இருந்த நெல் மூட்டையை திருடினவங்களை அடிச்சு நூறுக்கு கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் இறக்கி விடாவுங்களே
நாளை மூட்டை மூட்டையா வண்டி நேத்திட்டு இருந்தாங்க திருட்டு நாயிங்க அப்படியே புடிச்சு அடிச்சு நுறுக்கி ஏன் வேட்டி அவுத்து கட்டி கொண்டிருக்கேன் பாவி இவங்கள பார்த்தா திருட மாதிரி தெரியுதா உனக்கு இவங்க ரெண்டு பேரும் என் கூட பிறந்த தம்பிங்கடா அவங்கள போய் திருடன்னு சொல்லி அடிச்சு கட்டி கூட்டு வந்திருக்கேன் மூணு வேளை இந்த வீடு சோத்து கொட்டிட்டியே அந்த திமிரா உனக்கு இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது போ வெளியே இப்பவே பொட்டியை தூக்கிட்டு போ போடா போடா அடி நீ நின்றுடா ஏண்டா இந்த ராத்திரில உங்க ரெண்டு பேருக்கு அங்க என்னடா வேலை அது வந்து நெல்லு மூட்டை எல்லாம் குடோண்டா குடோண்ட நெல்லு மூட்டையா மாமா வேலை வெட்டி இல்லாம வீட்ல உட்கார்ந்து தெண்ட சோறு சாப்பிடுறது இல்லாம இந்த வேலைய செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா கோபவேஷா ஓலாலி ஓலாலி இந்த ரெண்டு பையளை அடிச்சு வெளிய தள்ளுடா ஆடா ஆ நல்லா நல்லா வெட்டி சரி சரி ஏன் தம்பிங்கள நாலு பேர் முன்னாடி கை நீட்டி அடிக்க அவர் யாரு அவங்க ஏதாவது தப்பு பண்ணா நீங்க அடிங்க கண்டிச்சு வைங்க இனி அவர் கை நீட்டத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் உங்க கண்ணனா இருந்தா நீங்க தள்ள தூக்கிட்டு ஆடுங்க எங்களுக்கு என்ன வந்துச்சு அண்ணனா பெரிய அண்ணன் பத்து வருஷத்துக்கு மூத்தவரா இருந்து குழந்தையில இருந்து கைய பிடிச்சு ஊட்டி வளர்த்தவரா இருந்தாலும் பரவாயில்ல வெறும் பத்து நிமிஷத்துக்கு முன்னால பிறந்திருக்காரு அவரு போய் அண்ணனுட்டு ஆமாண்டி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தவரா இருந்தாலும் ஒரு அப்பா ஸ்தானத்துல நான் அவரை வச்சிருக்கேன் யார் தப்பு பண்ணாலும் அவரை அடிப்பாரு கொல்லுவாரு அதுக்கெல்லாம் சம்பந்தம் நான் மட்டும் இங்க இருக்க சொல்லு இவங்க இங்க இருக்கணும்னா அவர் காலில் விழுந்து அவங்களை மன்னிப்பு கேட்க சொல்லு யார் வந்து மன்னிப்பு கேட்க வேணாம் யார் தப்பு பண்ணாலும் அறதான் அது என் தம்பியா இருந்தாலும் சரி ஏடா பகல்லயே தோட்டத்து பக்கம் போகாத நீங்க ராத்திரில களத்து மேட்டுக்கு போய் வண்டியில நெல்லு மூட்டை ஏத்துறீங்களா திருட்டு பசங்களா போகடா போ ஏய் போடி உள்ள இந்த வீட்டுல அவர் வச்சதா சட்டமா அவர் என்னமோ பெரிய மகாராஜா மாதிரி நீயும் புருஷன் கை கட்டி நிக்கிறீங்க அக்கா இந்த வீட்டுல எல்லாமே அவர் சொல்லுபடிதான் நடக்குது ஆள பாத்தியா இந்த வயசுல என் உடம்ப பயிலான மாதிரி வச்சிருக்காரு உன் புருஷன் என்ன வச்சிருக்காரு உடம்பு முழுக்க பிரஷரையும் சுகரையும் தான் அக்கா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ மாமா திடீர்னு மண்டைய போட்டாருன்னு வச்சுக்க நீயும் பிரியாவும் பிச்சை எடுக்க வேண்டியதான் ஏதோ நான் சொல்றத சொல்லி விட்டா பார்த்து படிச்சுக்க சொன்னமல்ல அக்கா தனியா யோசிக்குமா நல்லா யோசி அடி வேண்டாம் வாங்க இந்த சோறு திங்கிலே உனக்கு இவ்வளவு திமிர் இருக்க இன்னும் எங்களை மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டா உன்னை கையிலே பிடிக்க முடியாது மெல்லத பாரு மாடு மாதிரி இருங்க சித்தி எப்பவுமே இப்படித்தான் பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க அவங்க சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காம சாப்பிடுங்க வேணாங்க எனக்கு பசிக்கல உட்காருங்க நீ போம்மா உங்களுக்காக இல்லாட்டியும் எனக்காக சாப்பிடணும் நீங்க முதலாளி அம்மா பரிமாறதான் சாப்பிடுவீங்களா தனிதான் நானும் இந்த வீட்டுல ஒரு முதலாளி தான் நான் பரிமாறுறேன் சாப்பிடுங்க சும்மா சாப்பிடுங்க இது என்னன்னே தெரியல இத சாப்பிடுடா இத சாப்பிடு இத நீ பாத்துக்கவே மாட்டே இதே சாப்பிடு டா தயிர் போட்டுக்கோயே நல்லா சாப்பிடு நல்லா சாதத்தை பிசைஞ்சு ஒரு அடி அடி ஓய் கூப்பிடுறவங்களா யாரு இந்த வீட்டுல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்களே அவங்களை கூப்பிடு ஜமீன் வீட்டுல இருந்து ஐயா வந்திருக்காருன்னு சொல்லு ஏய் போய் கூப்பிடுறாங்கன்னு நின்னு பாத்துக்கிட்டு இருக்க போடா யாரோ அது யாரோ ஜமீன் வீட்ல இருந்து வந்திருக்கிறாரு சொன்னாங்க யாரு இந்த சொட்ட தலையனா முதலாளி யார் வந்திருக்கா பாத்தியா நம்ம பழைய முதலாளி வந்திருக்காரு வா 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 என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற தலையில இருக்க துண்டை எடுத்து எடுப்பா ஐயோ உன் முதலாளி
அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிற யோகியதா உங்களுக்கு இருக்கா? நேத்து வரைக்கும் பிச்சை எடுத்த நாயக என்னது? இப்ப யாரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு ஊர்ல இருக்கவங்க கேட்டு பார்த்து தெரியும். அவ்வளவு மான ரோஷம் பாக்குறீங்க, அப்புறம் எதுக்காக உன் பங்காளி சொத்து ஏலத்துக்கு வருது? காப்போட்டோட பேசுறேன். ஆமாடா, ஏய் கோர்ட்டு வாசப்படி யாரா? நம்ம பெரிய மனுஷனா இல்லடா. ஒரு பெரிய மனுஷன் இருந்தா கோர்ட்டு கேஸ் ஜப்தி அமீனானு வரதாண்ட செய்யும். அதுக்காக உங்களை மாதிரி அண்ணக்காவடி பசங்களை எல்லாம் அந்த வீட்டை ஏலத்துல எடுத்து விட்டுவானா? ஏய் என்னையும் மீறி நீங்க ரெண்டு பேரும் ஏல எடுக்க வந்தீங்க மகனே, அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு வேடிக்கை. இத பாரு, நீங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்துல கிட்ட கை கட்டி நின்னு சேவம் பண்ண பசங்க தாண்டா. பண்டையத்துல மாடு மேய்ச்சிருந்த பசங்க தானே. இன்னைக்கு பணம் காசு வந்தோட பந்தா கட்டுறீங்களா? செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பென்ஸ் வாங்கி வீட்டுல நிறுத்திட்டா பெரிய மனுஷன் ஆயிடுங்களா? டே டியூன் பிரதர்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு நாளைக்காவது நான் தெருவில் இறங்கி பிச்சை எடுக்க வைக்கிறனாலே பாருங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டு வாசப்படையில் நின்றுட்டு ஐயா சாமி ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க கெஞ்சல, என் பேர் மைய கவுன் இல்லடா. டே வாண்டியா வாண்டியா நாம அந்த ஜமீன் வீட்டை ஏலத்துல எடுக்கிறோம். ஆமா, எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி, எவை எதிர்த்து கேட்டாலும் சரி, விடக்கூடாது. உங்களுக்கு எதிரி இந்த ஊர்ல யாருங்க இருக்கா? அந்த தாடிக்கார ஒருத்தன் தான். யார சொல்ற? அவன் தாங்க அந்த மணியை கவுண்ட. ஜோடியாவே உங்களை பிச்சை எடுக்க வைக்க முடியுமா? ஐயா ஒரு காலத்துல நீங்க ரெண்டு பேரும் பிச்சை எடுத்தது வாஸ்தவம் தான் எடுத்திருக்கிறீங்க. அதைய இப்போ மைண்டன் பண்ண சொன்னா எப்படிங்க முடியும்? அதை விடுற, விட முடியாது. கோர்ட்டுக்கு போறா, விடுற. சரி, விட்டுட்டேன். டேய், அந்த வீடு என்ன விலைக்கு போகும்? அது என்ன கேஸ் மேல 10 16 இருக்கும். 25 லட்சம் போகுங்க. 25 லட்சமா? அது உனக்கு எப்படி தெரியும்? ஏய் தக்கல்டியா, ரெண்டாம் கிளாஸ் கூட படிக்கிறேன்னு சொல்லி உன்னை வேலைக்கு சேர்த்திருக்க. குவாலிஃபிகேஷனை மைண்டன் பண்றீங்களா? 25 லட்சம் போகும். அப்படினா 25 லட்சம். நீ அதே தான் சொல்றிய. டேய் மாமா, அப்ப 20,01,000 எழுது. சரி மாமா. யார் பேருக்கு எழுது? என் பேருக்கு. எது எழுத வேண்டான்னு சொன்னங்க? அதானே பார்த்தேன், எங்க ரெண்டு பேர் பேருக்கு எழுது. வேண்டாண்டா, அண்ணன் பேர்ல எழுது. தம்பி, ரெண்டு பேர் பேர்ல இருந்தாலும் சரியா இருக்கும். அண்ணே, அந்த ஜமீன் வீடு உங்க பேர்ல தான் இருக்கணும். சரி, யாரு பேர்ல இருந்தாங்க என்ன? எழுது எழுது. ராமசாமி நாயக்கர் 10 லட்சம். ராமசாமி நாயக்கர் 10 லட்சம். சரவண முதலியார் 12,60,000. சரவண முதலியார் 12,60,000. பெரிய ஜமீன் பெரிய தம்பி 20,01,000. பெரிய ஜமீன் பெரிய தம்பி 20,01,000. மணிய கவுண்டர் 20,02,000. மணிய கவுண்டர் 20,02,000. ஏய் பிச்சைக்கார பசங்களா, என்ன ஏத்தாடா ஏல எடுக்க வந்தீங்க? இப்ப பாத்தீங்களா மேட்டர் எப்படி மாறி போச்சுன்னு? கோட்டே, ஏ டைம் வேஸ்ட் பண்ற, மணி எடுத்து தெரியா? இருங்க சார், இன்னொரு கவர் இருக்கு. இன்னொரு கவர் இருக்கு. அடே, ஜமீன் சின்ன தம்பி 25 லட்சம். ஜமீன் சின்ன தம்பி 25 லட்சம். காய்ச்சட்டுக்கையா? என்ன முதலாளி, என்ன போச்சா? 20,01,000 நம்ம குறிச்சிருக்கோம். பணிய கவுண்ட 20,02,000 குறிச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்?
அப்போ இங்க இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் நாம குறித்த ஏல தொகைய அவங்கிட்ட சொல்லி இருக்கணும் இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சதா இவங்களுக்கெல்லாம் தெரியாம ஏற்கனவே நான் உன்னை குறித்து வச்சிருந்தேன் ஏடா இந்த வீட்டு உப்ப தின்னுட்டு எங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சது யாரு காளி ஐயா நான் இவ்வளவு வருஷமா இருக்கிற உங்களுக்கு துரோகம் பண்ணுவீங்களா உன் பக்கத்துல நிக்கிறான அவன் ஐயோ இல்ல முதலாளி அந்த மாதிரி துரோகம் நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன் மாடு குளிதாரின தண்ணி குடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டேங்க டேய் காஸ்ட்லி சார 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்கீங்க அதை கழனி தண்ணியோட கம்பேர் பண்றியா இல்லங்க பாட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அவங்கள எப்ப க்ளோஸ் பண்றது ஒரு 10 30 அடி ஆளுங்க அனுப்பி அனுப்பி செருப்பால் அடிச்ச ஆளுங்கனா துண்ட காணா துணிய காணா ஓடி வர்றதா டேய் நம்ம பாடி கண்டிஷன் ஊருக்கே தெரியும்டா நம்ம கெபாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்தபடி தான் ஃபைட் பண்ணணும் பாடி ஃபைட்ல நமக்கு ஒத்து வராதரா மெண்டல் ஃபைட் தான் நமக்கு சரியா வரும் அது நம்ம கிட்ட இருக்காங்க சரி அது யார் கிட்ட இருக்குதோ அவங்க போய் வேலை செய் இல்ல பரவால நீங்கலாம் இல்ல நீ கிளம்பறா ஏய் என்னடா ஒரு ஜமீன்தார் நொந்து நூலாய் போயிட்டான்னு வையே அவன் வீட்டையே ஏலத்துக்கு கொண்டு வந்தாலும் அந்த வீட்டை ஏலத்துக்கு எடுக்கறவன் ஒரு ஜமீன்தாரா இருக்கணும் அதான் ஜமீனுக்கு மரியாதை நேத்து வரைக்கும் பிச்சி எடுத்தவனுங்க இதே இடத்துல உன்ன மாதிரி உட்கார்ந்து நான் தண்ணி போடும்போது ஊருக்கு எடுத்து கொடுத்த நாயிடா இன்னைக்கு பணம் காசு சேர்ந்தவனே ஜமீன்தார் ஆக முடியுமா நீ வேணா பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த நாயிகளை இதே இடத்துல உன்ன மாதிரி உட்கார வச்சு உன்ன மாதிரியே ஊருக்கு எனக்கு வைக்கல ஐயா ஏன் வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்க அப்படியா விடு ரோட்ல பிச்சை எடுக்க வைக்கிறேன் இதுதான் அவருடைய மெண்டல் சேலஞ்ச் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் பிரியா எப்படி இருக்க என்னமா கடை ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட்டு வந்துட்டியா சார் நானே உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் போன்ல கூட कांटेक्ट பண்ணேன் பரவால்ல இங்கேயே பாத்துட்டேன் நான் சிஏ பண்ணலாம்னு இருக்கேன் ரெஃபர் பண்ண கொஞ்சம் books வேணும் சார் வெரி குட் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் யாருமே சோட போனது இல்லமா இந்த ஊர்ல இருக்கிற டாக்டர்கள் வக்கீல்கள் எல்லாரும் எங்கிட்ட படிச்சவங்க தான் உனக்கு என்ன book வேணாலும் நான் தரேன் யாரே கோபால கிருஷ்ணா ஆமா சார் அவங்க டிரைவர் இல்லமா காலேஜ்ல இவனே என்னோட ஸ்டூடண்ட் மா சார் இவர் காலேஜுக்கே போனது இல்ல சார் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நானோ கோபால கிருஷ்ணா மறக்க முடியுமா அவன் கூட ஒரு நாள் பழகினவங்க கூட அவன மறக்க மாட்டாங்க 3 வருஷம் கிட்ட படிச்சவனாச்சே நான் மறந்துடுவேனா காலேஜ் டேஸ்ல பெரிய ஹீரோ மா அவன் என்னடா பேஷன் இது உன்ன ஒரு பேங்க் மேனேஜராவோ பெரிய பிசினஸ் எக்ஸிகியூட்டிவா வருவேன் பார்த்தா இப்படி நிக்கிற படிப்பு மட்டும் போதா சார் தலையெழுத்து கூட நல்லா இருக்கணும்ல டேக் இட் ஈஸி எல்லாம் சரியாயிடும் தேங்க் யூ சார் அம்மா பிரியா இவன் யார் தெரியுமா பெரிய ஜமீன் சேனாதிபதி கவுண்டரோட பேரன் அவன் நிலைமைய பாத்தியா பிரியா அப்பா கிட்ட சொல்லி உங்க கம்பெனில அவனுக்கு நல்ல வேலை வாங்கிட்டமா பாத்துமானா திருட்டு நாய ஏண்டா ஊரையும் பேரையும் மாத்தி சொல்லி எங்க கூடவே இருந்து கழுத்தறுக்கலாம் நினைச்சியா மணிய கவுண்டங்கிட்ட எங்களை காட்டி கொடுத்தது நீதானடா நாயே சத்தியமா சொல்றேன் எனக்கு எதுவுமே தெரியாது நான் யாரையும் ஏமாத்தல நாங்க குறித்த ஏறத்தோட மணிய கவுண்டனுக்கு எப்படா தெரியும் இனி நடிக்கலைங்க அந்த டெண்டர் விஷயத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது நான் சொல்லல வாய முடிற நாயே அப்பா பாவம் அவரை விட்டு சொல்லுங்கப்பா எடுத்துங்க எடுத்து தொலை போற தூக்கி வெளியே போடுங்க அவன திருட்டு நாயன் நான் நினைச்சேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு காச்சி இப்படி தெருவுல ஊத்துவானுங்கன்னு அதே மாதிரி காச்சி ஊத்திட்டானுங்களே இந்த நாய்க்கு தான் காம்ப்ளெக்ஸ் பிடிச்ச நாய்களாச்சே தனக்கு மேல ஒருத்த படிச்சவன் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறானுங்க இதுல நீ பெரிய இடத்து பையன் வேற தெரிஞ்சிட்டானுங்க சும்மா ஊடுவானுங்களா காச்சி ஊத்திட்டானுங்க உன்னையே இந்த காச்சி காச்சி இருக்கிறார்களே
உன்ன வேலைக்கு சேர்த்து விட்ட என்ன என்ன காச்சு காச்ச போறாங்களோ தெரியலையே அப்படியே நகந்திட்டே வந்திருக்கண்ணா ஏய் எவன்டா படிக்கட்டு கதவை சாத்துறதே ஏங்க படிக்கட்டுல இருக்க கதவை போய் முட்டிக்கிட்டு இருக்கீங்க போங்க அப்படியே ஏய் என் வீட்டுக்கு நீ ஜாகிரபி சொல்றியா குடிச்சிருக்கியா அதான் எனக்கு சேர்த்து நீங்க குடிச்சிருக்கீங்களே இந்த கோபலட்சுமி இருக்கானே யாரு டைம் டைம் டிரைவர் பெரிய ஜமீன்தார் சேனாதிபதி கவுண்டரோட பேரனா ஏய் அவரு பேரனா இருந்தா இவனை கிட்ட வந்து எதுக்குடா அவன் டிரைவர் வேலை பார்க்கணும் நல்லவன மாதிரி நடிச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேத்தையும் கவுத்தி கைக்குள்ள போட்டுக்கிட்டு உங்களை பழி வாங்கலாம்னு நினைச்சிருப்பான் அவன் எதுக்குடா என்ன பழி வாங்கணும் 18 வருஷத்துக்கு முன்னால பெரிய ஜமீன்தாரோட சொத்தை அல்வா கொடுத்து நீங்க சுட்டீங்கல்ல இப்ப அவன் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு அல்வா கொடுக்கலாம்னு நினைக்கிறான் அவங்க அப்பனுக்கு நான் அல்வா கொடுத்தது உனக்கு எப்படி தெரியும் அதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கல்ல ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்களா அல்லது நீயே சும்மா பேசி என் வாயில இருந்து உண்மையை வர வைக்கலாம்னு பாக்குறியா போங்க நான் இன்னைக்கு உங்கட்ட போய் பேசிக்கறேன் கோபப்படாதீடே நீ போய் பேச மாட்டே அந்த ஒரே காரணத்துக்காக தான் அறிவே இல்லினாலும் உன்னை நான் அசிஸ்டண்டா வச்சிருக்கேன் மகனே ஊருக்குள்ள எவ வேணாலும் அல்வா கிண்டலாம் விக்கலாம் ஆனா நம்மளுடைய ஃபார்முலாவே டிஃபரண்ட் ஃபார்முலா டிஃபரண்ட் டெஸ்ட் அதை ஒரு நாய் டச் பண்ண முடியாது அதனால தான் சொல்றேன் உங்க ஃபார்முலா மிஸ் ஆகாம இருக்கணும்னா அந்த கோபாலகிருஷ்ணன் உங்க கைக்குல போட்டுங்க அப்பதான் உங்களுடைய மெண்டல் சவாலை நீங்க ஜெயிக்க முடியும் அதானே அது மெண்டல் சவாலே ஐயா அவங்க ரெண்டு பேத்தையும் நடுத்தர கொண்டு வந்து பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொன்னீங்களே சொன்னானே பின்ன தண்ணிய போட்டு எல்லாத்தையும் மறந்துடுங்க ஐயோ சாரி மை சன் நான் 24 மணி நேரம் டைட்டா இருந்தாலும் நீ பிரைட் ஆகிற நீ போய் அந்த கோபாலகிருஷ்ணன் கரெக்ட் பண்ணி கொண்டு வா போ ஓகே பட்டா டேய் ஊர்காய வச்சிட்டு போடா நாய் அடிக்க போகுது நாய சின்ன முதலாளி பெரிய முதலாளி நீங்க ரெண்டு பேரும் தைரியமான ஆம்பளை இருந்தா இப்ப வந்து மோதி பாருங்க அப்ப நான் தனியா வந்த போது என்ன ஆள வச்சு அடிச்சீங்கல்ல இப்ப நான் ரெண்டு ஆளா வந்திருக்கேன் தைரியம் இருந்தா மோதி பாரு மோதி பாரு ஏற்கனவே வாங்கினது பத்தலையா இன்னும் வேணுமா உனக்கு இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணேன்னு தானே என்ன ஆள வச்சு அடிச்சேங்க அப்படி ஒரு குணம் எனக்கு மட்டும் இல்ல எங்க பரம்பரைக்கே இல்ல என் குடும்பம் என்ன ஒன்ன மாதிரி புது பணக்கார நினைச்சியா தலைமுறை தலைமுறையா ஜமீன் அந்தஸ்தோட வாழ்ந்து வந்தா ஏதோ போதாத காலம் கோர்ட்டு கேஸ் ஜப்தின்னு எல்லாம் போயிடுச்சு இப்ப நீ ஏலத்துக்கு எடுத்து ஒரு ஜமீன் வீடு அது யாரு வீடு எங்க வீடியா சும்மா அடிக்காதீங்க பின்ன ஒன்னேல டிக்கெட் போட்டு அடிப்பங்க சொல்றா நீங்க 201 ஏலத்தை குடிச்சிங்களே அது என்கிட்ட சொன்னதே இந்த ராமு தான் பாத்தீங்களா இந்த சொட்டராயி அந்த தேவாங்க பையில செஞ்ச வேலைக்கு இவர போட்டு அடிச்சிட்டீங்களே ராஸ்கோல் எல்லாம் ஓவேலதானே ஐயோ நான் கேஷுவலா ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் மாமா பாத்தீங்களா கேப்ல இங்கிலீஷ் சொல்றான் ஐயா ரெண்டு பையரை அடிச்சு ஓச்சு வெயில் தள்ளுங்கடா ஐயோ பக்கம் வர கூடாது அடிச்சு வர அப்போ போட்டவா போட்டா பாரு அவனுக்கு காச்சினது ஒரு வகையில் உனக்கு நல்லது தான் இல்லன்னா அந்த குருட்டு கண்ணாடி தேவாங்க இருக்கானே அவன் ஒரு ரூட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாம்மா நீ கத்துறது கதவு தானா திறக்குது ஓ பிகர்மா இதாவது சொல்லுன்னா நேரா வந்து சொல்ல வேண்டியதானே இப்படியா ராத்திரில குடிச்சிட்டு வந்து கலாட்ட பண்ணுவாங்க குடியா அது என்னன்னு அவனுக்கு தெரியாதுமா பச்சை குழந்தை மாதிரி குடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் விட்டு விட்டா அப்பதான சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்க முடியும் இல்லையா பேபி இங்க பார் எதுவா இருந்தாலும் பதில் அந்த பக்கமே திரும்பிட்டு சொல்லு மூஞ்சி மட்டும் என்கிட்ட காட்டாத என்னது நடிச்சீங்களா உங்க அப்பா சித்தப்பா மூஞ்சிய பார்த்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல அதனால தான் குடிச்ச மாதிரி நடிச்சேன் ஆமா நீங்க என்ன இங்க இத உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன் வீட்ல பண கஷ்டம் ஏதாவது இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும்
கிருஷ்ணா சந்தேகமே இல்ல, இது அந்த ரூட்டு தான். எந்த ரூட்டு? லவ்ஸ் ரூட்டு. எச்சி கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க ரெண்டு பசங்களும். அந்த பெரிய பொண்ணு பணத்தை கொண்டு குடுக்கனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? லவ்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனிமே உனக்கு செம கனெக்ஷன் தாண்டி ஒரு உண்டி ரெண்டு அடிச்சுட்டு கீழே உட்காந்துரு. ஏய், என்ன கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வர போறீங்க? நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு, பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சா நம்ம கம்பெனிலயே அப்பா ஒரு நல்ல வேலை போட்டு கொடுப்பாருன்னு தான் இந்த விஷயத்த அப்பாட்டு சொன்னேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனை அவனு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்ல வேண்டியது. இந்த பணத்தை வாங்கிட்டு முதல்ல உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. வாங்கிக்கிங்க. ரொம்ப புள்ள கொடுத்து வாங்கிக்க. அட வாங்க, அட வாங்க, அட வாங்க குடும்பம். அட சாமி, உன்னை இதே கெட்டப்புல முக்குற உட்கார வச்சு முன்னால ஒரு டப்பா வச்சா செம்ம காசு அள்ளிக்கலாம். சரி, கலெக்ஷன் என்ன? எங்க மூஞ்சி காட்டு. ஏய், எவ்வளவு வசிங்கமா இருக்க? ஏய், வர வர உன்னுடைய இம்சைனால தாங்க முடியலடா. முதல்ல பிரியாவை ரூட் விட்டுட்டு இருந்தான், இப்ப என்னடா லட்சுமியை ரூட் விட்டுட்டு இருக்கான்டா. தேவாஸ், நீ அல்வா ஃபேக்டரியிலேயே வேலை செய்யறவன்டா. ஊர் உலகத்துக்கெல்லாம் அல்வா கொடுக்குறேன். முதல்ல அவருக்கு ஒரு பாக்கெட்டை கொடுத்து விரட்டணும்டா. அதுக்கு ஒரு ஐடியா கொடுறா. ஏய், அல்வா கொடுக்கறது என்ன அவ்வளவு சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? ஹோட்டல் கிடைக்கணும் ஆளாளுக்கு ஓடி வர்றீங்க. டேய், நீ ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்க வேணாம்டா. எவ்வளவு பணம் செலவாகும் பரவாயில்ல, முதல்ல அவனை அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவ பிரியாவை ரூட் விடுற விஷயம் உங்க ரெண்டு மாமனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஆளுக்கு ஒரு கையா வெட்டி எடுத்துருவாங்க. அவன் லட்சுமியை ரூட் விடுறதும் தெரிஞ்சு போச்சுன்னா ரெண்டு காலையும் எடுத்துருவாங்க. யோ, காலங்க இல்லாதவன் எந்த பண்ணி அளவு பண்ணா? அவனை நாம ஏன் போய் துரத்தனா? அவன் ஐயா சாமி ஏதாவது கோயில் குளத்துல பிச்சை எடுத்து பொழச்சிட்டு போறான். சூப்பர் ஐடியாவா இருக்கே. பொறு பொறு, உங்க ரெண்டு மாமனை நம்ப வைக்கணும்னா போட்டோ பினிஷிங்கோட போய் நிக்கணும். வா வாங்க. இதா எங்க அம்மாவோட ரூம். எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நானே எங்க அப்பாவை மட்டும்தான் இந்த ரூம்குள்ள வருவோம். ஆனா இப்போ இங்க இருந்துதான் என்னோட அம்மா. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரே இவங்களும் பார்க்கணும்னு தான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். அது வந்து என்ன ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். இங்க பாருங்க. சும்மா உங்களை பாக்கணுங்கிறதுக்காகவே கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்ன பாக்குவ? எதுக்கு? இந்த லவ் லெட்டர் குடுக்கறத பத்தியும் வாங்குறத பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணும் நினைக்கல. அவதான் எனக்கும் காலேஜ்ல நிறைய லவ் லெட்டர்ஸ் வரும், அதுல நான் கொஞ்சம் கூட மதிச்சதே இல்ல. நானும் அப்படிதான். இதெல்லாம் அவ்வளவு பெருசுபடுத்த மாட்டேன். ஆனா இது அப்படி இல்ல, என் மனசு திறந்து எழுதியிருக்கேன். என்னது? படிச்சு பாருங்க, எல்லாமே புரியும். அதுல அது இது மாதிரி தான் என் மனசை திறந்து எழுதியிருக்கேன். பதில் கடிதம். நீங்க இன்னொரு பிரிச்சு படிக்கவே இல்லையே. பிரிச்சு படிக்கல, ஆனா கொடுற சேஃப்டிக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டேன். அப்படின்னா அதை எங்கிட்ட கொடுங்க. இல்ல, நீ என் மனசை திறந்து என்ன எழுதியிருக்க அந்த அளவுக்கு என் மனசை திறந்து நான் எழுதியிருக்கேனா அத பார்த்துட்டு அப்புறமா கொடுக்குறேன். கொடுங்க, போங்க. நீ போ குட்டிமா. என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு லக்ஷ்மி எழுதியது. இதை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு பிரியா எழுதுவது இத்தனை நாட்களில் என் மனதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு அடடா சூப்பர். என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு அடடா, இது சூப்பரோ சூப்பர். ஆமா, இதுல உனக்கு என்ன டவுட்? என்ன டவுட்டா? நான் என்ன எக்ஸாம் பேப்பரை கையில கொடுத்த மார்க் போட்டு கொடுக்கறதுக்கு ரெண்டு பேரும் எனக்கு லெவல் லெட்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க ஆளுக்கு ஒண்ணு கொடுத்தா நீ ஆளுக்கு ஒண்ணு கொடு. ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு என்னால முடியாது. அப்ப அடி வாங்கி சாவு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இங்க பாரு, பொம்பளைங்க லவ் சூட்டா
பதிலுக்கு நம்மளும் லவ் சுடணும். அவளுக்கு லெட்டர் கொடுத்தாருன்னா நம்மளும் லெட்டர் கொடுக்கணும். அவளுக்கு சிரிச்சாருன்னா நம்மளும் சிரிச்சு வைக்கணும். இல்லன்னா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாளுங்க. சும்மா இருந்த என்ன கைய புடிச்சு இழுத்தான், கண்ணடிச்சான், அங்க தொட்டான், இங்க தொட்டான்னு. அப்ப பொண்ணுக்கு சொந்தக்காரன் மட்டும் அடிக்க மாட்டான், போறவன் வர்றவன் எல்லாம் அடிச்சு மிதிச்சு உன்ன பழைய தலகாரி ஆக்கிடுவானுங்க. நான் இந்த வேலையை விட்டு போறேன். எதுக்கு? இது ஜாலிடி. அப்படியா? ஆமாண்டி. அப்படியே அவளோட லவ் சுட்டுட்டு சந்தோஷமா பேசிட்டு இந்த பாபா பிரதர்ஸ்ல இந்த பார் டிரைவர், அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், வீட்டு மாப்பிள்ள அப்படின்னு ப்ரமோஷன் வாங்கிட்டு போக போறியா இல்ல பொழப்பு கெடுத்துட்டு ஓட போறியா? டிசிஷன் யுவர்ஸ் டே. ஐ அம் கோயிங் டே. டேக் டே. நெக்ஸ்ட் டு இட் டே. மாப்பிள்ள பையன் இருக்கிறது பம்பாயில. நீங்க சரியா ஒரு போன் அடிச்சா போதும், தானு ஃப்ளைட்ல வந்து இறங்கிட்டு வரே. தானு வந்து இறங்கிறதுக்கு அவன சொந்த பிளேன வச்சிருக்கா? அவனு டிக்கெட் எடுத்து தான் வரணும். அவர் நினைச்சா சொந்த பிளேனே வாங்க முடியும், அவ்வளவு வசதி. எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரு. அவருடைய தகுதிக்கு நம்ம கொடுக்குற 10 லட்சம் ரொம்ப சாதாரணங்க. இதெல்லாம் விட மாப்பிள்ளைக்கு ஜாதகம் சம்பிரதாயம் இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. அதனால தான் நம்ம லட்சுமி ஜாதகத்துல இந்த செவ்வாதோஷத்தை விட அவர் பெருசாவே எடுத்துக்கல. இதை விட ஒரு நல்ல சம்பந்தம் நம்ம ஜாதியில எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. சரி, நாங்களும் பையனை பத்தி விசாரிக்கிறோம், அப்புறம் ஆக வேண்டியதை பாப்போம். விசாரிச்சு பார்த்ததுல நல்ல பெரிய இடமா தான் இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் அமைச்சிருச்சுன்னு வச்சுக்க, நீ போற இடத்துல ராணி மாதிரி இருப்பமா. லட்சுமி ஏமா ஒரு மாதிரியா இருக்க, உன் முகமே சரியில்லையே. அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னம்மா நீ பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருக்க அதை போய் வேணாம்னு சொல்ற? பெரிய வீட்ல வச்சு ஒரே நாள்ல ரெண்டு கல்யாணம், லட்சுமிக்கும் பிரியாவுக்கும். அவ கல்யாணம் ஏற குறைய முடிஞ்ச மாதிரிதான், இவளுக்குதான் மாப்பிள்ள தேடணும். என்னடி நான் ஊர்க்கதைய பேசிட்டு இருக்கேன், பேசாம இருக்க? ஆமா, நான் ஏதாவது சொன்னா அப்படியே கேட்டு போறீங்க. இந்த 20 வருஷத்துல இது வரைக்கும் உன் பேச்ச நான் கேட்கலதான், இதையாவது கேட்டு செய்யலாமே நினைச்சேன், அதையும் வேண்டாங்கிறியா? சரி விட்டுரு, நீ சொல்லுமா உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்? டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா? ஆள் எப்படி இருக்கணும் சொல்லு, கொண்டாந்து நிறுத்துறேன். சொல்லட்டுமாப்பா? சொல்லு. சொன்னதுக்கு அப்புறம் பேச்சு மாற கூடாது. நீ சொல்லம்மா. அப்பா என்ன கட்டிக்கு போறவரே கலெக்டராவோ டாக்டராவோ இருக்கணும்னு ஆசைப்படல. கஷ்டப்படுற குடும்பமா இருந்தாலும் கண்ணுக்கு லட்சணமா என்ன புரிஞ்சுக்கிட்டவரா இருக்கணும். மொத்தத்துல நம்ம கோபாலகிருஷ்ணன் மாதிரி டிரைவர் வேலை பாக்குறவரா இருந்தாலும் சரி. யாரு கோபாலகிருஷ்ண? போயும் போய் ஒரு டிரைவர் பையன் இந்த வீட்டுக்கு மாப்பிளை ஆக்கணுமா? அவருக்கு கட்டி கொடுக்கறது பதிலா உன்னை வெட்டி பொலி போட்டுருவேன். என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன்ப்பா, உங்களுக்கு பிடிக்கலனா எனக்கு கல்யாணமே வேண்டாம். எங்கிட்ட எப்படி பேசுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? இந்த விஷயம் தம்பிக்கு தெரிஞ்சது உன்னை வெட்டி கொன்னுவாங்க. ஒன்னு ஒத்த பிள்ளையாச்சின்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா பிடிவானவா? பிடிக்க சார் காயில்ல பிள்ளனு கூட பார்க்க மாட்டேன், உன்னை கொன்னு கோழிச்சு போடுவேன். கடைசியா சொல்றேன், அடுத்த வாரம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர்றாங்க, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அவனுக்கு தான் உன்னை கட்டி வைப்பேன். அப்பா எனக்கு கல்யாணம்னு ஒன்னு நடந்தா அது இந்த கோபாலகிருஷ்ணனோட தான் நடக்கும். ஓத்துக்கு வழி இல்லாத பிச்சைக்கார பையன், அவனும் போய் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், அவனுக்கு கட்டி கொடுப்பேன், உன்னை கழுத்து நிறுத்தி கொன்னுடுவேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி, எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது அவர் கூட தான் நடக்கும். என்ன சொல்லுறதா என்கிட்ட எப்படி பேசுவேன்? இல்ல நீ கொடுக்குற செல்லம் தாண்டி புள்ள வளர்க்கறாம், புள்ள பொம்பளை புள்ள பொறுப்பா வளர்க்கணும். இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா எல்லாரையும் வெட்டி கொன்னுடுவான். என்னாச்சு போடுற காளி உள்ளவா? முதலாளி கதவு மூடி தாப்பா போடு போடு. தாப்பா போடுறேன்.
அப்படிப்பட்ட ஒரு
ஒரு வீட்ல உன்ன மாப்பிளையா செலக்சன் பண்ணிருக்காங்கன்னா அடடடட போ வாடிட்டு போகடா ஜீசஸ் இது ஜீசஸா அவரே நீ கூப்பிட்ட ஏ நீ கோபாலகிருஷ்ணனுக்கு ஜீசஸ்க்கு என்ன சம்பந்தம் ஏ என்னைய பயமுறுத்துற ஏ நீ யார் முதல்ல சொல்லு ஏ கல்யாணம் எங்க வெச்சுக்கலாம் சர்ச்சிலயா மசூதிலயா பெருமாள் கோயிலயா அட கப்பா குழப்பா நீ டிரஸ் போட்டு வா அண்ணே கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்டு விஷயத்தை பேசிட்டுமா இப்போதான் அவரை பார்த்து பேசிட்டு வர பேசிட்டீங்களா நடக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் பேசிட்டீங்க அப்ப நான் ஒண்ணு பேச வேண்டாமே நீ ஒண்ணு பேச வேண்டாம் நம்ம வீட்டு கல்யாணம் நீ பேசினானே நான் பேசினானே எல்லாம் ஒண்ணுதானே இதுதான் உங்கட்ட பிடிக்க சொல்ல என்ன எதுவுமே செய்ய விடாம எல்லாத்தையும் இழுத்து போட்டு நீங்களே செய்வீங்க தம்பி எப்பவுமே நல்ல சமாச்சாரத்தை தள்ளி போட கூடாது இப்பவே நேரா அவங்க வீட்டுக்கு போய் பெரியவங்கள பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்துருவோம் கிளம்பு சரி ஐயோ மறந்தே போயிட்டேன் என்ன தம்பி ஃபேக்டரி விஷயத்துக்காக நம்ம பெரிய ஆபீசர் வரேன் இருக்காரு அவர் வர்றப்ப நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் போனா தப்பா போயிடும் அதனால கல்யாணத்தை நீங்க பேசி முடிச்சிருங்க ஆபீசர நான் பாத்துக்கறேன் சரி சரி அம்மா அண்ணா வந்துச்சுமா வாங்க வாங்க உட்கார் அம்மா பாட்டி பெரிய பாட்டி இது தங்கச்சி சரி உடே ஒன்னு மிஸ் ஆறானே எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறிய அம்மாஸ் குரூப் ஓகே அப்பாஸ் குரூப் எங்க தம்பி ஊருக்கு போய் 6 மாசம் ஆச்சு இவனை பார்க்க தான் அப்பாவும் தாத்தாவும் அங்க போய் இருக்காங்க ஐயா சாமி சாமி வணக்கம் வணக்கம் அங்க நீங்க எல்லாம் யாருப்பா உங்க வீட்ல வேலை செய்றானே கோபாலகிருஷ்ணன் அவனோட அப்பா நானு ஓஹோ என்னோட அப்பா இவரு ஓஹோ இவரோட அப்பா அவரு உங்க வீட்ல அப்பாக்கள் மட்டும் தானா பிள்ளைகளே கிடையாதா ஏ இல்ல என்னோட புள்ளை இவ இவனோட புள்ளை அவ அவனோட புள்ளை தான் அவ கோபாலகிருஷ்ணன் உள்ள வாங்க சரிங்க ஏய் காபி உண்டு வாங்க 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 அவ முத முதல்ல போட்ட லெட்டர்லயே காஷ்மீர் பத்தி எழுதிருந்தான் ஏய் இந்த லெட்டர் மேட்டர் இங்க கூட நீ விடுதியா ফুল டைம் இதே ஜோலி அலைஞ்சிருக்கே வெக்க வணக்கே அப்பா கடிச்சு திங்கற வயசு இல்ல மகாலட்சுமி நாங்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கோம் பொறையே இருந்துங்க இல்ல கோபாலோட அப்பா இருந்திருந்தாருன்னா அவட்டி ஒரு வார்த்தை பேசிக்கலாம்னு பார்த்தேன் இந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார் நாங்க அவர்கிட்ட சொல்றோம் நம்ம வீட்டுக்கு தான போயிருக்காங்க இன்னேரே என் தம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பா அப்ப நான் போயிட்டு வரேன் அப்ப பேசுனபடி பேசுன முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வெச்சுடுவோம் ஓ நாங்க வரோம் வரம்மா வாங்க அதோ அண்ணனே வந்துறே அடே டே 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 வாங்க 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 நாங்க உங்களை தேடிட்டு உங்க வீட்டுக்கு அங்க போறா நீங்க இங்க வந்துட்டீங்களா தம்பி எல்லா விஷயத்தையும் சொன்னானே எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டோம் அதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்ல கூட பொம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பணக்கார வீட்டு சம்பந்தம்னா பிடிக்கலன்னு சொல்வாங்களா அட என்னங்க பணம் இன்னைக்கு வரோ நாளைக்கு போவோ அது போயிருங்க ஆனா அந்த வம்சாவளி பாரம்பரியம்னு ஒன்னு இருக்கு பாருங்க அதுதான் முக்கியம் அந்த வகையில பார்த்தா உங்க குடும்பத்துல சம்பந்தம் பட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது ஒரு வகையில சரிதான் என்ன மகனே கரெக்ட் அப்ப கோபாலகிருஷ்ணன் நான் கூடி போறங்களா எதுக்கு நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து செட்டப் அரேஞ்ச்மென்ட் எல்லாம் பண்ணுமல்ல நீங்க புறப்படுங்க அப்ப நாங்க புறப்படுறோம் அடடே இருங்க இருங்க வண்டில போய் இறங்கிங்க எதுக்கு வண்டி அவன் காலன் நொண்டியா நடந்தே போட்டு நீ புறப்படுங்க கோபாலகிருஷ்ணா ஓ கோபாலா கிருஷ்ணா அப்பா ஒரு பேர்ல இத்தனை சேஞ்சானா சாமி காளே முன்னாடி உட்கார்
அக்கா கோயில் போறது அந்த காலையில கூட்டிட்டு போறதானே எதுக்கு அவரை கூட்டிட்டு போற இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்குள்ள அவரா வண்டி எடுங்க போலாம் எங்க அப்படியா? இன்று முதல் இந்த டிரைவர் பெரிய இடத்து மாப்பிளை இன்னும் நமக்குள்ள தேங்க்ஸ் எதுக்கு சரி சரி இப்ப எங்க போணும் எங்கேயும் வேண்டாம் ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு தான் வரிசனே என்ன பேசுறது நமக்குள்ள பேசுறதுக்கு எவ்வளவு மேட்டர் இருக்கு கல்யாணத்துக்கு உங்களுக்கு எந்த கலர்ல கோட் எடுக்கணும் எனக்கு எந்த கலர்ல சாரி எடுக்கணும் எல்லாத்தையும் விட நம்ம ரெண்டு பேரும் எங்க ஹனிமூன் போக போறோம் இப்படி எவ்வளவு விஷயம் இருக்கு ஹனிமூனா நாம எதுக்கு ஹனிமூன் போறோம் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தா நாம தானே ஹனிமூன் போனோம் ஏடு கொண்டல வாடா வெங்கட்ரமணா கோபாலகிருஷ்ணா கோவிந்தா 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 என்ன கோவிந்தா போட்டுட்டு வரீங்க செத்ததுக்கு பின்னால போடுற கோவிந்தா எனக்கு மேட்டர் முன்னாரியே தெரிஞ்சு போச்சு அதனால போடுறேன் கோவிந்தா கோவிந்தா பெரியவ அவ பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு நினைச்சிட்டு இருக்கான் சின்னவ இவன் பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு நினைச்சிட்டு இருக்கான் ஆனா நடக்க போறது இப்ப ரெண்டு கல்யாணம் ரெண்டு பொண்ணுங்களை சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனால முடியாது வாடி உனக்கு அந்த நேர பேர் இருக்கா இங்க பாரு கோவிந்தா நீ ரெண்டு பொண்ணுகளை ரூட் விட்ட மேட்டர் அவருக்கு தெரிஞ்சது மவர உன்ன அடிச்சு கஞ்சி காச்சி தேர்நாய் கூத்திடுவானுங்க ஃப்ரெண்ட் அது இதுன்னு சொல்லி என்ன பயமுறுத்தாதீங்க எப்படியாவது எஸ்கேப் ஆவறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க என்ன இப்ப நீ சென்டர் ஜெயில் இருக்கற உன்ன கிரேட் எஸ்கேப் பண்ணி உடனே இந்த பாரு இப்படிக்கே வந்தீனா வீட்டுக்கு பின்னால வழி சிக்னல் பண்ணு அந்த ஃபாரில இருந்து கொண்டு வந்தியே ஒரு பாக்ஸ் அந்த டப்பாவை தூக்கி எறிய கவி ஓடி போயிரு அவங்க அங்க வந்து உதைக்க மாட்டாங்கன்னு என்ன செய்ய அதுக்கு நான் கேரண்டி இல்ல கோவிந்தா உன் ஜாதகத்துல அப்படி அடி வாங்கணும்னு இருந்தா அத வாங்கி கோவிந்தா நான் போக மாட்டேன் நான் எதுக்கு போறோம் ஒழுங்கா டிரைவர் வேலை பாத்துட்டு இருந்த என்ன அவள லவ் பண்ணு இவள லவ் பண்ணு சொல்லி குழப்பி விட்டுட்ட நீதானே இனிமே நான் இந்த போன லட்சுமியோட தான் போவேன் அடி வாங்காம போக மாட்டேன் அடம் பிடிக்கிறீங்க கோவிந்தா சும்மா இருக்க ஃப்ரெண்ட் இதுவரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணல சும்மா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா கல்யாண பேச்சு எடுத்து விட்ட பிறகுதான் நான் லட்சுமியை விரும்ப ஆரம்பிச்சேன் இப்ப மனசு பூரா அவதா எனக்கு அவ இல்லாம ஒரு வாழ்க்கையே இல்லை நான் பிரியாவை லவ் பண்ணலங்கிற விஷயத்த அவ முன்னாடி போய் சொல்லத்தான் போறேன் அப்ப லவ் லெட்டர் எதுக்கு கொடுத்தேன்னு கேட்பாங்க கோவிந்தா நீ தான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லுவேன் என்னது நீ தானே ரெண்டு பேருக்கும் கார்பன் காப்பி வச்சு மாறி மாறி லவ் லெட்டர் கொடுக்க சொன்ன ஐயோ முட்டிச்சு போய் பேசுவாங்க கோவிந்தா யார் என்னோட என்னோட எனக்கு என்னைய கோவிந்தா போற விஷயம் கோவிந்தா கோவிந்தா இங்க பாரு உனக்கு லவ் லெட்டர் கொடுத்து லவ் பண்ண சொன்னது பாபா பிரதர்ஸ்ல சேர்ந்து ப்ரமோஷன் வாங்கி பெரிய பெரிய போஸ்டுக்கு எல்லாம் வரவேன்னு பார்த்தேன் கோவிந்தா இப்ப எனக்கு என்னைய செல்ஃப் கோவிந்தா போற வச்சிய கோவிந்தா 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 நீ வாய திறக்காம இரு கோவிந்தா கோவிந்தா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கோவிந்தா கேட்டி அவங்க கோவிந்தா மேட்ர இத இப்படியே போய் மாமா கிட்ட சொல்லிர வேண்டியதான் இது அரைகுறையா சொன்னா உங்க மாமனுக்கு நமக்கு கோவிந்தா போட்டுருவானுங்க அப்படினா என்ன பண்றது ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது கோபாலகிருஷ்ணன் அப்படின அவன் வாயில சொல்லுவப்பா ஐயோ அடிக்காதீங்க ஐயோ ஐயோ என்னையா படுத்தா நிம்மதியா தூங்கிட்டு இருந்த நீ வர கோவிந்தா மேட்டர் அது இதுன்னு பயமுறுத்தி விட்ட இப்ப கண்ணை மூடின காதுல அந்த சத்தம் மட்டும் தான் வருது கோவிந்தா கோவிந்தா என்னமா பண்றது நம்மளும் கொஞ்சம் விளையாட்டா விளையாண்டுருக்கோம் பிச்சைக்கார நாயே ஏண்டா நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ரெண்டு பொண்ணு கேக்குதா என்னடா திருத்திருன்னு முழிக்கிற நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நான் கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றா ஏய் எங்கட ஜாஸ்தி வெச்சுக்காதே அப்புறம் நடக்கறது வேற என்னடா பண்ணுவ முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றா அதையும் சத்தமா சொல்றா வேலக்கார நாயே எனக்கு நான் பயமா நான் எப்போ சொல்ல யார்கிட்ட சொல்ல எங்கேயும் சொல்லுவேண்டா இந்த நாய் யாரு இதுக்கே நீ பதில் சொல்ற அண்ணே நீங்க இதுல அனாவசியமா தலையிடாதீங்க இது அவனுக்கும் எனக்கும் இடையில உள்ள பிரச்சனை டேய் நீ பிரியா லட்சுமி ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி லவ் பண்றது உண்மையா இல்லையா உண்மைதான்டா லட்சுமியும் பிரியாவும் மட்டும் இல்ல இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க கிடைக்குதோ அவங்களை எல்லாம் நம்ம அத்தி மாத்தி மாத்தி காதலிப்பேன்டா புளியறானுடா புளியறானுடா காதலிப்படா காதலிப்ப ஆனா ரெண்டு பேர்ல யார கல்யாணம் பண்ணிக்க போற லட்சுமியவா பிரியாவியா தைரியமானவனா இருந்தா அத சத்தமா சொல்றா சத்தமா சொல்றேன்டா லட்சுமி பிரியா ரெண்டு பேர் கழுத்துல நான் தாலியை கட்டுவேன் அது ஏன் இஷ்டம் அத கேக்குறதுக்கு நீ யாரடா நாயே என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற உன்ன மாதிரி உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றவே நான் இல்லடா
என்னோட ரெண்டு மாமன்களை நான் தெய்வமா மதிக்கிறேன். என்னுடைய பூஜை அறையில சாமி படங்களுக்கு பதிலாக அவங்க ரெண்டு பேருடைய போட்டோவை தான் மாட்டி வச்சு தரம். கர்மாந்திரம் கர்மாந்திரம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னோட ரெண்டு மாமன்களுக்கு யாராவது துரோகம் பண்ணு நினைச்சீங்க அது என் உயிர் உள்ள வரைக்கும் நடக்கும். கிருஷ்ணா அவர் ரொம்ப பேசுறான்ப்பா. வெள்ள போட நாய். ஸ்டாப். இப்போதைக்கு இது போதும். தேவப்பட்டா அப்புறமா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ ஃப்ரெண்ட், நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அந்த லூச புடிப்பா. டேய் கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க மாமா. உங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய ரகசியத்தை புடிச்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இதோ போட்டு காட்டுறேன். அவ கொஞ்சம் கேளுங்க மாமா. என்ன ரகசியம்? ரகசியம் இல்ல புண்ணாக்கும் இல்ல. போடா போடாதீங்க மாமா. உங்க ரெண்டு பேர் காலில் வாங்க விழுறேன். தயவு செய்து கேளுங்க. இதை நீங்க கேட்டாதான் நான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவனா உழைச்சிட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேருக்குமே புரியும் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, எடுத்து சொல்லுங்க மாமா, கேட்டு சொல்லுங்க மாமா. சரி போடு தொலை. இந்த கேளுங்க. தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, மனிதன் தானா, இல்லை தூங்க போறவங்களை எழுப்பி மோதலான பாட்டு போற போறவங்க. ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷம். ஐயோ இப்ப போடு மாமா. சும்மா அடிக்காதீங்க மாமா. இப்படி நீங்க அடிச்சு அடிச்சு தான் என்ன உண்மையா பேசலாம் பண்ணிட்டீங்க நீங்க. இத பாருங்க, இது வரைக்கும் சின்ன சின்ன தப்புகள் இந்த நாயால நடந்திருக்கலாம். ஆனா இதுக்கு மேல இதுல தப்பு நடக்க சான்ஸே கிடையாது. சும்மா முறைச்செல்லாம் பாக்காதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கையெல்லாம் நீட்டாதீங்க. இதை நீங்க கேட்டாதான் உங்க ரெண்டு பேர் பத்தி என் மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்கு உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். கேளுங்க மாமா. போடுறேன் போடுறேன். ராத்து நேரத்துல ரகசியம் பறிச்சு ஓட்ட புண்ணாக்கணும். நில்றா. ஏண்டா ஓட்ட டேப் ரெக்கார்டர் குடுத்து கடைசியில எனக்கே அல்வா குடுத்தியடா? வாங்குவியா? நான் போ. ஹலோ முதலாளி, தியாகராஜன் பேசுறேன். நாளை காலைல மாப்பிளையும் மாப்பிள வீட்டுக்காரங்களும் பொண்ணு பார்க்க உங்க வீட்டுக்கு வராங்க. அவங்கள வரவேண்டான்னு சொல்லிட்டு. வரவேண்டாமா? என்னாச்சு முதலாளி? லட்சுமிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. ஐயோ என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டீங்க? அவங்க இதுக்காகவே பப்பால இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்களே. நீ விஷயத்த பொறுமையா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிரு. சரியா? போன் யார் பண்ணாங்கன்னு? கல்யாண புரோக்கர் பண்ண. அப்படியா? என்ன சொன்னீங்க? அது வேண்டான்னு சொல்லிட்டேன். வேண்டாமா? அப்ப லட்சுமியோட கல்யாண விஷயம்? அண்ணே நாளையில இருந்து கல்யாண வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதா? அது இல்லண்ணே, ஒரு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணா அது சரியில்லைண்ணே. அதனால என்ன, முதல்ல இவ கல்யாணத்தை நடத்தி முடிப்போம், அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து அதையும் நடத்தி முடிச்சிருவோம். என்ன முத்தம் கொடுக்குற வேலையெல்லாம் முடிஞ்சச்சா? வந்து படுங்க, மத்தவங்க எல்லாம் தூங்க வேண்டாமா? இவ்வளவு ருத்தி அவளுக்கு நம்மளை பார்த்தா பொறாமன்னு. இங்க பாருடி, பிறந்ததுல இருந்து ஒரே பாயில படுத்து ஒன்னா சாப்பிட்டு ஒன்னாவே வளர்ந்தவங்கடி நாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரிஞ்சு படுக்க ஆரம்பிச்சோம். எங்க இருந்தாலும் எங்க படுத்தாலும் இந்த முத்தம் கொடுக்குற பழக்கம் மட்டும் எங்களை விட்டு போகாது. அது நீ இல்ல, அந்த ஆண்டவனே சொன்னாலும் இந்த பழக்கத்தை நாங்க மாத்திக்க மாட்டோம். போகும்போது யார் எதை அள்ளிட்டு போறாங்க? இல்ல தம்பி. தம்பி கல்யாண வேலைகளை யார் எதை செய்யறது நமக்குள்ள பிரிச்சுக்குவோம். இல்லைன்னா ஒரே ஆளுக்கு ரெண்டு பேரும் அட்வான்ஸ் கொடுத்துட போறோம். பாத்தியாடி எங்க அண்ணன், அவரோட பொண்ணு கல்யாணத்தை கூட நிறுத்திட்டு நம்ம பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்த நினைக்கிறாரு. அவரே அண்ணன் இல்லடி, அப்பா.
நமூதே என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடா இருக்கு பந்தல் வேலையெல்லாம் அமக்கலமா இருக்கணும் இந்த ஊர்லயே ஒரு பயல அந்த மாதிரி பந்தல் போட்டுக்க கூடாது ஆமா பந்தல் எங்க போணும் தெரியும்ல ஜமீன் வீட்லங்க சின்னவர் அவரே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஓ அதுக்குள்ள சின்னவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கா ஓ பந்தலுக்குள்ள துணி அலங்காரம் பண்றீங்க பாரு அது ரொம்ப பிரம்மாதமா இருக்கு அப்புறம் சுத்தி பார்டர் கட்டறீங்க பாரு அது மட்டும் ரத்த கலர்ல இருக்கு என்னங்க பச்சை கலர் தான் நல்லா இருக்கும் மாப்பிளைக்கு ரத்த கலர் தான் பிடிக்கும் நீ என்ன கலர் மாத்திர சொல்லு செய்யா சரி சரி யாருக்கு என்ன கலர் பிடிக்குதோ பாக்குறதுக்கு அமக்கரமா இருக்கணும் ஏன்னா ஏன் பொண்ணு கல்யாணம் ஆச்சே உங்க பொண்ணுக்கா ஏன் பொண்ணுக்கு தாயா எத்தனை தடவை சொல்றது சின்னவர் அவர் பொண்ணுக்கிட்டு சின்னவர் பொண்ணு பெரியவர் பொண்ணு மாதிரி பெரியவர் பொண்ணு சின்னவர் பொண்ணு மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிறது ஊருக்கே தெரியும் நீ என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுற சொல்லு செய்யா ஐயா நீங்க போங்க கார்ல இருங்க பிரஸ் காரங்கிட்ட எல்லாம் போகணும் பந்தல்காரங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இந்த பாடைக்கு மூங்கில் குடுக்கறதெல்லாம் நீங்க தானே நான் தாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு செட் தயார் பண்ணி வைங்க சரிங்க கோவிந்தா போடும்போது கிரிப்பா இருக்கணும் இது எப்படி இருக்கு அதே இது நல்லா இருக்குல்ல அதே இது பிரியா இது சிம்பிளா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கு பாரு இல்ல என்ன காலையில போயிட்டு இப்பதான் வர்றீங்க இன்னைக்கு என்ன வேலை முடிச்சீங்க என்னத்த முடிக்கிறது பத்திரிக்கை அடிக்கிறவன்ல இருந்து பந்தக்கால் நடுற வரைக்கும் எங்க போனாலும் இப்பதான் தம்பி வந்துட்டு போறாரு தம்பி வந்துட்டு போறாருன்றா என்ன ஒரு வேலையை செய்ய விட மாட்டியா அண்ணே இது நம்ம குடும்பத்துல நடக்கிற முதல் நல்ல காரியம் அது நல்லா நடத்த வேண்டாமா அது சரி அது சரி இது எப்படி இருக்கு ஐயோ அது ஓல்ட் ஸ்டைலுக்கா இது நல்லா இருக்குல்ல ஓல்ட் ஸ்டைலா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இதான் பிடிச்சிருக்கு எனக்கு இதான் பிடிச்சிருக்கு இதான் இதான் கல்யாணம் பண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ அத மட்டும் எடுங்க சரி அந்த காலத்துல என் கல்யாணத்துக்கு அண்ணன் தான் பத்திரிக்கை எடுத்து கொடுத்தாரு அவர் கல்யாணத்துக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன் அதே மாதிரி இவ கல்யாணத்துக்கு அவ எடுக்கட்டும் அவ கல்யாணத்துக்கு இவ எடுக்கட்டும் ஆடா அது அந்த காலம் தம்பி இப்பெல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும் உன்னோட விருப்பம் இருக்கட்டும் கோபாலகிருஷ்ணா சரி போயிட்டு வரேன் ஏய் உனக்கு விருப்பப்பட்டதை பார்த்து எடுறா அது வந்துங்க லட்சுமியோட இஷ்டப்படி எடுத்தா பிரியா மனசு கஷ்டப்படும் பிரியாவோட இஷ்டப்படி எடுத்தா லட்சுமி மனசு கஷ்டப்படும் அவங்க ரெண்டு பேரோட இஷ்டப்படி எடுத்தா மத்த எல்லாரும் மனசும் கஷ்டப்படும் அப்படி எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்தியும் படுத்தாமலும் இருக்கணும்னா இங்க ஒருத்தரோட மனசு கஷ்டப்பட்டும் படாமலும் அதாவதுங்க கன்ஃபார்மா நம்ம ரெண்டு கார்டு அடிச்சே தீரணுங்க எதுக்கு ரெண்டு கார்டு இங்கிலீஷ்ல ஒண்ணு ஹிந்தியில ஒண்ணு எது தமிழ்ல ஒண்ணு அண்ணே இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அது படிக்கட்டும் தமிழ் தெரிஞ்சவங்க இது படிக்கட்டும் எப்படி கேட்ச் பண்ணாரு பாருங்க என்ன லபகன கவுறாரு பாருங்க அவருக்கு புரியுது ஒரு இளவு இவருக்கு புரிய மாட்டேங்குது டமாஸ் சும்மா டமாஸ் எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும் பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இல்ல நாளைக்கு அவங்க பத்திரிக்கை அடிக்க போறாங்க அதுல எந்த பேரை போடுறது லட்சுமின்னு போடுறதா பிரியான போடுறதா இப்படி செய் ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணி லட்சுமி பிரியாணி அடிச்சிரு என்ன பார்த்தா கேனேனா தெரியுது உனக்கு அதுல என்னடி டவுட் இந்த வீட்டுக்கு நீ டிரைவரா வரும்போதே தெரியல ஒரே நடத்திக்கிறோம் என்ன வீட்டுக்கு முன்னால ஒருத்தறீங்களா உள்ள இருப்பாங்க மாமா
மாமா என்ன மாமா நீங்க நாளைக்கு எவ்வளவு பெரிய விசேஷமான நாள் அத பத்தி யோசிக்காம இங்க நின்னுட்டு இருக்கீங்க அப்படி என்னடா விசேஷமான நாள் என்ன மாமா ஒண்ணு தெரியாம கேக்குறீங்க நாளைக்கு ரெண்டு பேரோட பிறந்த நாள் ஆமாங்க மறந்து போயிட்டேன் போன வாரம் கூட ஞாபகம் வச்சிருந்தேன் அதுக்குள்ள மறந்துட்டேன் பிறந்த நாள் வருஷா வருஷம் தான் வருது நாளைக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷமான நாள் ஐயோ மாமா விவரம் தெரியாம பேசுறீங்களே எல்லா பெரியவங்க வீட்லயும் ரட்ட புள்ளையா பிறந்தவங்களோட 40வது பிறந்தநாள ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்ல அடுத்த முகூர்த்தத்துல வீட்டு ஒரு கல்யாணம் நடக்க போகுது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு பொண்ணு அப்படி அறிமுகப்படுத்துவாங்க அதுதான் இன்னைக்கு ஃபேஷன் நம்ம அப்படி பண்ணலன்னு வெச்சுங்க செலவுக்கு பயந்துகிட்டு ஃபங்க்ஷன கொண்டாடலன்னு தப்பா பேசுவானுங்க ஏய் எந்த நாய் நம்மள பத்தி தப்பா பேச வேண்டாம் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா நாம நடத்திடுவோம் என்னன்னே நீ சொன்ன சரிதான் தம்பி ஆமா ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்புறா அவங்க எல்லாம் வந்தா அதுக்கான ஏற்பாடுலாம் செய்யறோம் இதெல்லாம் எப்பற ஒரு நாள் முடியும் மாமா அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஊர்க்காரங்க என்ன சொல்லிட்டு வருது வந்ததுக்கு அப்புறம் கவனிக்க வேண்டியதலாம் என்னோட பொறுப்பு மத்தபடி ஃபங்க்ஷன் ஏற்பாடுகள் செய்யிறது வீட்டு அலங்காரம் பண்றதுல என்னோட வேலை நீங்க ஊன்னு சொல்லுங்க நாளைக்கு ஃபங்க்ஷன ஜாம் ஜாம் நடத்திறோம் தம்பிங்க சொன்னா கரெக்ட்டா செஞ்சிருவாங்க இதெல்லாம் சொல்லியா குடுக்கணும் சரி வரவளன்னு பேசிட்டு இருக்காம ஓடி வேலைய பாருங்க போங்க சுத்திறோம் என்னே இத்தனை வருஷத்துல இப்பதான் நம்ம பிறந்தநாள் கொண்டாட போறோம் என் தம்பி வர்றவங்க உத்தேசமா என்ன என்ன வயசு மதிப்பாங்க உத்தேசமா 24 26 ஆமாமா 16ன்னு சொல்லுவாங்க நினைப்ப பாரு திருட்டு பய அவ வயசு குறைக்கிறதுக்காக ஏன் வயசு குறைச்சி சொல்றா அங்க பாரு அவேனமோ கல்யாணம் பண்ண மாதிரி அலங்கரிச்சிட்டு இருக்கா சும்மா இருமா அக்கா பத்தி ஏதாவது சொல்லலன்னு உனக்கு தலை வெடிச்சிருமே வாங்க 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 கிருஷ்ணா 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 எப்படி இருக்கு ஃப்ரெண்ட் என்ன பார்த்தா இப்ப புது மாப்பிள்ள மாதிரி இல்ல செத்த போனதுக்கு கோட் போட்ட மாதிரி இருக்கு சாகும்போது கூலிங் கிளாஸ் போட்டு செத்து போயிடலாம் முடி பண்ணியா என்ன சொல்றீங்க இந்த பாரு அங்க நடக்குதே பர்த்டே பார்ட்டி அது வெறும் கேக் திங்கிறதுக்கு மட்டும் இல்லடி உன்னை பொலி போட போறானுங்கடி அந்த பார்ட்டியில வெச்சி இவன் தான் மாப்பிள்ள இதுதான் பொண்ணுன்னு அறிமுகப்படுத்த போறானுங்கடி பெரியவன் என் பொண்ணுக்கு இவன் தான் மாப்பிள்ளன்னு சொன்னான்னு வையே சின்னவன் உன்னை அடிச்சா கொன்னுடுவான் சின்னவன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ள இவன் தான்னா பெரியவ கருமாதி கூட எலும்பு இல்லாம கடிச்சே தின்னுடுவான் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம சுவ சுவ காட்டிட்டு நீ பாரு இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் வரல நின்னேன்னு வையே உன்னை துரத்தி புடிச்சு கடிச்சு வச்சிருவானுங்க சீக்கிரம் ஓடி போய் பொழச்சுக்கா ஓடு 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 எங்கயோ வெளிய கிளம்பிட்டு போல இருக்கு என்ன சொல்லி கிளம்பி கிளம்பிட்டீங்க நான் ஒண்ணு மூச்ச அடிச்சுட்டு வந்துடுறேன் டேய் அங்க போக வேண்டாம் பரையன் கூட ஏய் மூத்த அடிக்கனா கூட உங்கள்ட்ட கேக்கணுமா நான் பரத்து என்ன வீட்டுக்கு போய் ஆவணும் எதுக்கு சின்ன பாட்டி உடம்பு சரியில்லைன்னு டெலிகிராம் வந்திருக்கு டெலிகிராம் போன் வந்து எப்போ இப்பதான் ஒரு ஆளு வந்து சொல்லிட்டு போனா ஏய் டேடா யார் சொல்றானே போக கூடாது பரையன் ஏய் மரியாதைய கை எடுக்கலன்னா கிழிஞ்சிடும் என்னடா சொன்னே ஓட்டு கிழிஞ்சிடும் கிழிஞ்ச தட்டிக்கோ இன்ன நீ போகலையா விடல இந்த பிறந்தநாள் பார்ட்டில உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன் வர்ற முகூர்த்தத்துல இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது மாப்பிள்ள யாருன்னா பெரிய ஜமீன் சேனாதிபதி கவுண்டரோட பேரன் கோபாலகிருஷ்ணன் நீ என்ன படிச்சிருக்க பிகாம் ஆ அந்த காம் இல்லப்பா பிகாம் ஆ இந்த காம் சரி சரி பொண்ணு பேரையும் ஓவையாலே சொல்லிடு இருங்க அண்ணே பொண்ணு பேர் மொட்டையா சொன்னா பாட்டி எப்படி கலகட்டும் அதுக்கு ஒரு பேட்டர்ன் வேணாமா இங்க இப்போ கல்யாண பொண்ணு ஒரு பாட்டு பாட போகுது சட்ன கையோட வாங்க இலையில சோறு போட்டு வச்சிருக்க திங்கிறவங்க திங்கலாம் வீட்டுக்கு எடுத்து போறவங்க போலாம் இன்னும் பொண்ணு பேரையே சொல்லல அதுக்குள்ள சாப்பிட போறான்றீங்க பொண்ணு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இத போய் சொல்லிட்டு வாங்க சாப்பிட போலாம் இல்லங்க இப்போ கல்யாண பொண்ணு யாருங்கிறத சொல்ல போறேன் இதோ என் மகள் பிரியாதான் கல்யாண பொண்ணு
வைக்க போறது ஜமீனோட பெரிய வீட்ல வச்சு அந்த வீட்டையே மாப்பிளைக்கு சீதனமா கொடுக்க போறோம் இப்படி ஒரு கல்யாணம் இதுவரைக்கும் எங்கேயும் நடந்திருக்காது அப்படி ஜாம் ஜாம்னு நடக்க போறோம் பத்திரிக்கை கடச்ச கையோட நீங்க எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும் சொல்லி கொடுத்தல ஞாபகம் இருக்குல்ல ஏன் மறந்துட்டேனா மறுபடியும் சொல்லி தர போறியா டேய் லட்சுமி உனக்கு வேணுமா வேண்டாமா வேணும் அப்படினா சொன்னத சொதப்பாம போய் சொல்லணும் சொதப்புனே கொன்னே விடுவேன் மாமா 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 என்ன மன்னிச்சிருக்க மாமா என்ன மன்னிச்சிருக்க மாமா இந்த உண்மை நான் உங்ககிட்ட என்னைக்கோ சொல்லணும்னா மாமா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்ன நம்பாம நீங்க அடிச்சிருவீங்களோனு பயந்து தான் சொல்ல வரேன் மாமா இனி நீங்க என்ன கொன்னு போட்டாலும் உங்களுக்கு அந்த உண்மையை சொல்லத்தான் போறேன் அப்படி அந்த உண்மை நான் உங்ககிட்ட சொல்லலடா உங்க உபத்திரட்டு உங்களுக்கே ஆதரவப்பட்டவே ஆயிடு வா 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 மாமா லட்சுமியே இவ்வளவு நாள் பெரிய பெரிய இடத்துல இருந்தலாம் மாப்பிளைங்க கேட்டு வந்தாங்களே அதெல்லாம் தட்டி தட்டி போச்சு அதுக்கெல்லாம் காரணம் யாரும் தெரியுமா மாமா இப்ப லட்சுமிக்கு கல்யாணம்னு முடிவானதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள பிரியாவோட மாப்பிளையா மாறுறது எப்படினாவது உங்களுக்கு தெரியுமா மாமா இதுக்கு மேலயும் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லையே இருந்தாலும் சின்ன மாமா இவ்வளவு நாளா உங்களுக்கு செய்திட்டு இருந்த துரோகத்தை என்னால சொல்லாம இருக்க முடியாது என்னடா சொல்றேன் ஏன் தம்பி எனக்கு துரோகம் பண்ணாரு ஆமா கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் கொல்லுங்க மாமா கொல்லுங்க நீங்க கொன்னீங்கன்னா சந்தோஷமா சாவே மாமா ஆனா அதுக்கு முன்னாடி சின்ன மாமா உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் நினைச்சு பாருங்க கல்யாண பொண்ணா நிக்க வேண்டிய இடத்துல லட்சுமியோட பேரை சொல்லாம பிரியாவோட பேரை சொல்லி எல்லார் முன்னாலேயும் உங்களை மூக்கறுத்தாரு அது துரோகம் இல்லையா பிரியாவை கட்டிக்கிட்டா ஜமீன் வீட்டையே சீதனமா தாரேன்னு சொல்லி அந்த ராஸ்கல் கோபாலோட மனசையே மாத்துறாரு அது துரோகம் இல்லையா இல்ல 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 என் தம்பி எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் இத யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் ஐயோ பத்திரிக்கை அடிக்கிறவன்ல இருந்து பந்தக்கால் நடுற வரைக்கும் அவர் செஞ்ச துரோகத்தை நீங்க நம்பாட்டியோ நான் ஒண்ணே ஒண்ணு கடைசியா சொல்றேன் மாமா இவ்வளவு நாளா தடபட்டுக்கிட்டே வந்த லட்சுமியோட கல்யாணம் இனிமேலும் நடக்கலேனா இதுவரைக்கும் நீங்க சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் அனுபவிக்க போறது யாரு தெரியுமா சின்ன மாமாவும் அவரோட பேரம் பேத்திகளும் தான் கடைசியா நான் சொன்ன இதையாவது நம்புங்க மாமா சொன்ன மாதிரி பத்த வச்சிட்டல ஆனா ஆக்டிங்னா கொஞ்சம் ஓவரா போச்சுன்னு பயமா இருக்குது டேய் நடிப்புல நல்லா தான் இருந்துச்சு ஓகே அப்ப எனக்கு லட்சுமி கல்யாணம் நாங்க தான் சொல்லி இருக்கோம்ல செஞ்சு வைப்போம் போடா ஓகே see you கீறுக்கு பய அப்பாவுக்கு சின்ன ஒரு பொண்ணிய பரணத்தான் சொல்லி சட்டு மாத்திருக்கோம் அந்த கல்யாணம் தான் நடக்கணும் நாங்க பொம்பளைங்களா சேர்ந்து சட்டு மாத்தணுமே அந்த கல்யாணம் தான் நடக்கணும் இல்லனா நாங்க எப்படி வெளியில தலை காட்டுறது உன்னை எவண்டி வெளியே போச்சானா பெரிய 50 பவுனுக்கு அத்திகையும் 40 பவுனுக்கு நகையும் போட்டுக்கிற தலைய நீட்டிக்கிட்டு வெளியே நடக்க வெறும் கழுத்துக்காரி பேசாம கதவு மூடிட்டு உள்ளகல உங்களுக்கு என்னைக்கு கழுத்தை நீட்டணும் அன்னையில இருந்தே என் பொழப்ப நார பொழப்பா போச்சு எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அங்க இருந்தா மண்ட காயுதன் இங்க வந்தா நீங்க காத்துல காத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சு போ
வயசு ஆச்சு கல்யாணம் பண்ணாங்க ஆச்சு தூக்குடா அவன மறைஞ்சுதான் நம்மால் அடிக்க முடியும். இட் இஸ் கால்ட் மெண்டல் ஃபயர். இட்ஸ் ஓகே. போறானே அவனை காணுமா? இது சின்னவன் அவன் ஆளுங்க பண்ண வேலையா தான் இருக்கும். அவன் எங்க இருந்தாலும் சரி பொழுது விடியறதுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, இல்ல உங்க எல்லாரையும் கொண்டு கொளுத்திடுவேன். போங்கடா. அப்பா அப்பா, இனிமேலும் பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா. இப்படி அடித்தடி சண்டைகளை போட்டு அப்படி ஒரு தாலி என் கழுத்துல ஏற வேண்டாம்ப்பா. சித்தப்பா நினைச்ச மாதிரியே பிரியாவுக்கே அவரை கட்டி வச்சிருங்க. எனக்கு எங்க அப்பா இருக்கும் போது கல்யாணம் குடும்பம் எதுவும் வேண்டாம்ப்பா. லட்சுமி, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு நான் செஞ்சிட்டு இருக்கேன். நிச்சயமா அந்த கல்யாணம் நடக்கும். அப்படி நடக்கலன்னா உங்க அப்பாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. அவன் ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. தடி பசங்களா உங்களுக்கு எல்லாம் இருக்கிற மீச்ச பொழுது விடியத்துக்குள்ள இங்க வந்து சேரணும், இல்ல உங்களை எல்லாம் கொளுத்திடுவேன். போகலாம். மாமா, அந்த வேலைய நாங்க செஞ்சிட்டோம் மாமா. இப்ப அவன் எங்க கஷ்டம்? முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் முன்னால மாப்பிள்ளைய கொண்டாந்து மணவரையில உட்கார வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஆனா அதுவரையில அவ எங்க இருக்காங்கிற விஷயத்த உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டா. அது சஸ்பென்ஸ். ஏய், இதுல சொதப்பல் எதுவும் இருக்காத மாமா. பெரியா கிடத்துல தாலியானுக்கு அப்புறம் எங்களை பத்தி நீங்க நினைப்பீங்க? இன்னைக்குதான் மாப்பிள்ளைங்களா ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்கீங்க. யோ, என்னையா அவன் ரெண்டு நாளா சாப்பிட மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்க? ரெண்டு நாள் சாப்பிடலாம் செத்தா போயிருவா. விடுங்க. நீங்க வரல சொல்லிட்டீங்க. அவன் பொசுக்கு மண்டே போட்டானா போலீஸ் இவரு வீட்டுல தேடி வரும். ஓஹோ, அதை கண்டுதான் பயப்படுறீங்களா? பயங்கர வார்த்தை நம்ம ஹிஸ்டிலேயே கிடையாது. அந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டதும் கிடையாது, எந்த நாய்க்கு நான் பயந்ததும் கிடையாது. ஆனா நான் வாழ்க்கையிலேயே பயப்படுற ஒரு ஆள் இருக்கா, அவனு இந்த வீட்டுல தான் இருக்கான். யார் அவன்? நான் தான் அது. பிரதர், என்னுடைய பிரெயினோட ஒர்க்கிங் ஸ்டைல நான் டூ பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்கேன். ஒன்னு வித் லிக்கர், இன்னொன்னு வித்தவுட் லிக்கர். என்ன இந்த காந்தி ஜெயந்தி மகாவீர் ஜெயந்தி எனக்கு தான் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். ஏன் ஒயின் டப்ல மூடிடுவான்ல? சரக்கு கிடைக்காதுல்ல, அதனால நிதானத்துல நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நான் ஃபுல்லா டென்ஷன் ஆயிடுவேன். அதனாலதான் எங்க முதலாளி எப்பவுமே ஃபுல் போதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் நம்ம பெருமை வேண்டாம் பேசிட்டு இருக்கிறேன். பிரதர், இப்ப நான் போதையில் இருக்கேன்.
நாம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்ங்கற பிளான நீங்க சொல்லிட்டீங்கனா அத நான் ফুল போதையில மெயின்டெய்ன் பண்ணிடுவேன் நாளைக்கு கோபாலகிருஷ்ணன கூப்பிட்டுக்கிட்டு சின்னவரோட பந்தலுக்கு போறோம் அது எப்போ முகூர்த்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னால அப்ப அந்த நேரம் பார்த்து பெரிய ஒரு பந்தல்ல நான் உலஞ்சி லட்சுமி கிருஷ்ணன் தாலி கட்டிட்டுமா நாளுது அடிச்சு பல்லல உடைச்சிடுவேன் லட்சுமி கிருஷ்ணன் தாலி கட்டி மூஞ்ச பாரு சின்னவரோட பந்தலுக்கு மாப்பிள்ளைக்கார வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே பெரியவர் அவர் ஆளுகளோட அங்க வருவார் அங்க பெரியவரோட ஆளுகளுக்கும் சின்னவரோட ஆளுகளுக்கும் வெட்டும் குத்து அடிதடியும் நடக்கும் அந்த சமயத்துல நீங்க உங்க ஆட்களோட உள்ள நுழைஞ்சு ரெண்டு கும்பலியே விலைக்கு உற மாதிரி நடிக்கிறீங்க அப்போ கும்பல்ல ஒருத்த நான் நின்னு பெருச நான் போட்டு தள்ளேன் ஐயோ மாமாவைய கொலை பண்ண போறீங்க டேய் மேட்டர் எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கே ஏன் குறுக்கு வந்து காமெடி பண்ற கண்டினியூ ப்ளீஸ் அப்பற என்ன பெருச கொண்டது சின்னவரும் சொல்லி என் மாமனை போலீஸ் பிடிச்சி போயிரும் ஒரு மாமன் செத்து இன்னொரு மாமன் ஜெயிலுக்கு போறத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது ஆஹா சூப்பர் மச்சானுடா மச்சானுனா இப்படி தான் இருக்கணும் நீயும் தான் இருக்கே பர்தரா கண்டினியூ பண்ணுங்க இதுல என்னத்தை கண்டினியூ பண்றது அக்கால அத்து விட்டுட்டு இருக்கிற சொத்தை ஆண்டு அனுபவிக்க வேண்டியதா என்னன்னே சொல்ற பிளான் சூப்பர் ஆனா இந்த மேட்டர்ல ஒரு கிளாஸ் யாருமே டச் பண்ணாம பேசிட்டே இருக்கீங்க இதுல பர்சனலா எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் ಜಾஸ்தி ஆகுதுல அம்மா 10 ஃபைட்டர் கொண்டு வரணும் அவங்க சரக்கு வாங்கி தரணும் அவங்களுக்கு பிரியாணி வாங்கி தரணும் நீங்க வாட்டுக்கு உங்க மேட்டர் சக்சஸ் ஆகணும்னு என்னை கண்டுக்காம போயிட்டீங்களா சச்சே என்ன சார் எங்க பல்ல நம்பிக்கை இல்லையா இப்படி மூஞ்சி இன்னசென்ட்டா வச்சு பேசினா நான் நம்பிக்கவேனா என்னடா டேய் இப்பதான் ஒரு மாமன உள்ள அனுப்பலாம் நீங்க ஒரு மாமன கொலையே பண்ணலாம் நீங்க அக்கால வேற அத்துள்ளா நீங்க எதுக்கு மேன் வம்பு கிளாஸ் அண்ட் கண்டிஷனை கரெக்ட்டா பேசிட்டா டீல் பண்ணுவோம் இந்த ஆக்சன் பிளாக்ல என்னுடைய போர்ஷன் கொஞ்சம் ಜಾஸ்தி இருக்கறனால உங்க பிளான் சக்சஸ் ஆன உடனே ஏலம் போன அந்த ஜமீன் வீட்டை பழையபடி எனக்கே சேர்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருங்க மத்தபடி பிளான் ஓகே அப்படியே அப்ரூவ் பண்றேன் இந்த பைய முழிக்கிற முழிய பார்த்தா இவன் எந்த நேரத்திலயும் திருந்திருக்கு சான்ஸ் இருக்கு இவனையே மர்டர் பண்ணி அதுலயே ஒரு ரிஹர்சல் பார்த்தா என்ன சச்சா பையன் ரொம்ப நல்ல பையங்க அப்படியா உன்ன கூட வச்சிட்டு பெரிய மாமாவை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. மூலி இந்த இடத்து விட்டு போயாகணும். போப்பா, போப்பா. இப்படி சொல்லி திறந்து விட்டா தான் அவன் வெளியில வருவான்னு உனக்கு யாரு சொன்னா? இல்ல இது யாரு கொடுத்த பிளான்? ஐயோ கோவாலி, இத்தனை நாள் லட்சுமி மேல இருந்த ஆசையில தான்ப்பா அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போட்டேன். ஆனா இப்போ பெரிய மாமாவையே கொலை செய்யற அளவுக்கு உங்க துணிஞ்சிட்டாங்க. அதுக்கு துணை போற அளவுக்கு நான் ஒண்ணும் அவ்வளவு மோசமான ஆள் இல்லப்பா. என்ன நம்பு, வெளிய காளி என்னை காரோட காத்துக்கிட்டு இருக்காரு. வா போகலாம், வாப்பா. ஓ பிரியா உனக்காக காத்துட்டு இருக்க போ காளி என்ன விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு கண்ணாமூச்சி விளையாட்டுல எல்லாரும் கண்ட கட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு என்னோட கல்யாணம் அந்த கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி இருக்கட்டும் அக்காவோட கல்யாணம் அவன் மனசுப்படியும் நடந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதும் அப்பாவும் பெரியப்பாவும் சண்டைய மறந்து ஒண்ணு ஆகணும் அந்த வீடு எப்பவும் போல கலகலப்பா இருக்கணும் அதுதான் இப்ப என்னோட ஆசை அத நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும் அப்பாடா இங்க பாருமா மெயின் சேனலே ஓ மேட்டர் தான் ஓ ரூட் கிளியர் ஆச்சுல விடு மத்த மேட்டர் எல்லாம் நாங்க பாத்துக்கறோம் கிருஷ்ணா கிளம்பே கிளம்பே கிளம்பிக்கோ ஐயே என்னையா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் அண்ணனும் தம்பி தின்னுட்டே இருக்கீங்களே சைடு சே எப்பவுமே கொஞ்சமா சாப்பிடணும் நிறைய குடிக்கணும் அப்பதான் பர்சனாலிட்டி மெயின்டெய்ன் பண்ண முடியும் நம்ம பர்சனாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு ஓகே ஓகே என்னடா அந்த கோபாலகிருஷ்ணன் ஆள காணுங்க ஏய் போய் தேடுற ரெண்டு நாள் சாப்பிடல இல்ல கட்டல கடையில் போன மாதிரி கிடப்பேன் ரூம் போட்டு இருக்கு உள்ள ஆள் இல்லையா என்னடா சொல்ற அந்த ராவும் போயிலங்க انا ஒரு நாள் அவன் தரந்து விட்டுபானோ நான் முதல்ல என்ன சொன்னேன் அப்ப எந்த நேரத்துல திருந்தி நல்லவனா இருக்கான சிக்னல் சம கண்ணல தெரியுது அவனையே மாட்டர் பண்ணி ரிஹர்சல் பார்க்கலாம் சொன்னே இல்லையா நீ என்ன அவனால சர்டிபிகேட் கொடுத்த இன்ன டிரெக்கட போய் தரவே ஐயோ அவ ரெண்டு பேரும் போலீஸ் கூட்டி வந்துட்டா மொத்த பிளான் க்ளோஸ் ஐயோ போலீஸ் எல்லாம் வருமா ஸ்டேஷனுக்கு என்னை கூட்டி போய் இந்த மாதிரி முட்டி போட வச்சு
டூட்டிக்கு வர ஒவ்வொரு போலீஸ்காரனும் ஒரு அடி அடிச்சாலும் கூட என்னோட ஸ்டோரி முடிஞ்சு போயிருமே. பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்குமா? யோ பேசிட்டு இருந்து போறது புறப்படுங்கயா, போய் தேடுவா. டேய் பாட்டில் எடுத்துக்கடா. ஏங்க யாருக்குமே பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இந்த களி கழிங்க. போலீஸ் வராதுங்கிற தைரியத்துல ரொம்ப சந்தோஷம்டா. குடிச்சிட்டாங்க, இங்க சுத்தா வண்டியில ஏறு. தேரியு போட. அப்ப நான் பந்தல போறேன். இங்க சைடுல இருந்து வரேன். அப்ப நான் பாக்கற பாருங்க. யாரு? தோ அங்க பாருங்க. அங்க அங்க போறு. அப்போ நம்ம சொன்ன மாதிரி நான் பெரியவர் வீட்டு பந்தலுக்கு போறேன், லட்சுமி கைத்துல தாலிய கட்டுறேன். நீ தாலிய கட்டுமா, நான் நம்ம ஆளுங்களோட ரெடியா இருக்கேன். மவனை எவனாவது வரட்டு வெட்டி பொலி போட்டுறேன். அப்போ சண்டையில பெரியவர் ஜெயிக்கிறாரா இல்ல சின்னவர் ஜெயிக்கிறாரான்னு நான் பாக்க போறேன். அப்படிதான் பாரு, ஆனா கண்ணாடி கழட்டிட்டு பாரு. என்ன ஏண்டா உண்மை தான் சொல்றியா? ஏங்க நான் என்னைக்காவது போய் சொல்லிருக்கேனா? உன் ஹிஸ்டரி எல்லாம் யாரா கேட்டா? மேட்டர் சொல்றேன். அந்த மூணு பேரும் பேசினதா நான் ஒளிஞ்சிருந்து கேட்டாதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். யூ ஆர் அ குட் ஸ்பை. கோபால் பெரிய மாமனோட மண்டபத்துக்கு போனோடனே நீங்க ரெண்டு பேரும் சின்ன மாமனை கூப்பிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க. அங்க நான் ஆளுகளோட கரெக்டா வெயிட்டிங்ல இருப்பேன். வெயிட்டிங் பண்ணணும்னு பிரச்சனை இல்ல, ஆனா இருக்குறது கொஞ்சம் ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கணும், இல்லனா மொத்த கரையும் குளோஸ். யோ என்னைய சுத்த ஓரமுள்ள வேலை இருக்க, நான் எப்படியோ ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்க முடியும்? நான் தானே போய் சண்டையவே சமாதானப்படுத்தணும். நான் மறைஞ்சிருந்தேனா அவன் எப்ப அடிச்சிட்டானே, நான் எப்ப உள்ள வரணும் எனக்கு தெரியும். எனக்கு மண்டபத்துக்குள்ள இருந்து சிக்னல் வரணும். ஏங்க நான் அவன துணி தீ காட்டணுமா? ஏய் ஏய் என்னடா அசிங்கம் புடிச்சாளா இருக்க, இதெல்லாம் ஒரு சிக்னல் வர. அட நான் கத்திப்ப சொன்னேங்க. இந்தா நோ நோ நோ, நீ வெள்ள துணி எடுத்து காட்டி ஓ சமாதானமா போகணும் போல இருக்குன்னு அவனுல சண்டை நிறுத்திட்டானுன்னா நான் யார போய் சமாதானப்படுத்துறது? நீ ஒன்னு பண்ண, மண்டபத்துக்குள்ள ஒரு விசில் அடி. சண்டையை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கோ, எனக்கு சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்கேன், நான் வந்து பாத்துக்கிறேன். ஆனா சவுண்ட் காதை கிழிச்சுடா. பிச்சுறேன். எப்படி நம்ம ட்ரைனிங் நல்லா இருக்கு? ரசீது மண்டல பையன்ல ஏண்டா தடி எனக்குடா? எப்ப பார்த்தாலும் அவனை காணும் காணும்னு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லடா. போங்கடா போங்கடா. அவனை எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். கோபாலகிருஷ்ணன் நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். என்னது நீ ஒளிச்சு வச்சிருக்கேன்? ஆமா, அவங்ககிட்ட மட்டும் அவங்க தூக்கி போறாங்கல்ல, முகூர்த்த நேரத்துக்கு அவனை கரெக்டா கொண்டு வந்து நான் ஒப்படைக்கிறேன். காளி பேச்ச மாத்த மாட்டியா? இது வரைக்கும் நான் பேச்ச மாத்தி பேசிருக்கேன்னா நடைய மாத்தி நடந்திருக்கிறேன்னா. லட்சுமி நான் கோபால் அனுப்பிதான் வந்திருக்கேன். இந்தா இது பிரியாவோட லெட்டர், இது நீ படிச்சு பாரு, உனக்கு எல்லாமே புரியும். நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். ஒரே ஆத்தாட்ட பால் குடிச்சு வளர்ந்தவங்க நாங்க, அவனுக்கு இருக்கிற வீம்பு எனக்கு இருக்கத்தான் செய்யும். அவன் மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தி ஜெயிச்சிட்டு போனா நான் சும்மா இருக்கணுமா? அப்பா வெட்டு குத்து அடிதடி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டா மட்டும் நீங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிடாதுப்பா. என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன்பா, அப்புறம் உங்க இஷ்டம். ஏய் நல்லா கவனிச்சுங்கடா, விசில் சத்தம். மாரி கோபாலகிருஷ்ணன் அந்த பந்தலுக்கு வந்தா உடனே என்ன வந்து சொல்லி என்னடா மணி பத்தாவது, நீங்க தானே அவனை கூட்டி வரேன்னு சொன்னீங்க. எங்களை ஏமாத்திட்டு எப்படியே தப்பிச்சிட்டாமா? ஒருவேளை இங்க வரலனா அங்கதான் போயிருப்பான். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவன் அங்க தாலி கட்ட விட்டுருவா? ஒருத்தர் கூட உயிரோட ஓட மாட்டோம்ல. தாத்தா மாதிரி நடந்தீங்க மூத்து முடிஞ்சிரு, வேற மாதிரி நடத்துவாங்க. வாங்க எடுப்பா வண்டிய. ஏய் எல்லாம் பந்தலுக்கு வந்து சேருங்க. இவன் எங்க போறான்? அந்த மண்டபத்துக்கு போவானோ? ஏய் வண்டி எடுங்கடா. டென்ஷன் குடுக்குறானடா, பாட்டுலடு. Yeah.
ஏய் நல்லா கவனிச்சிங்கடா செல்லப்பா விசிலடிப்பா விசில் சத்தம் கேட்டேனோ உள்ள வந்து பின்னு பின்னு பண்ணிரணும் சரிங்க போதையில இருக்கறனால நல்ல சோடால மூஞ்சி கழுவே குற ஏய் வந்தானே நீங்களும் மூஞ்சி கழுவுறீங்களா ஏய் நான் கழுவுனா தெளிஞ்சு கன்ஃபியூஸ் ஆயிரவேடா उन्ण कल्याण இப்போவும் நீங்க உங்க தம்பி பத்தி புரிஞ்சுங்க யாராரோ சதி பண்ணி உங்களை பிரிக்கணும்னு நினைச்சாலும் உங்க ரெண்டு பேரும் யாராலயுமே பிரிக்க முடியாதுங்கறத இப்போவ தெரிஞ்சுங்க இதுவரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணமே நான்தான் அதுக்கு எனக்கு என்ன தண்டர வேணா கொடுங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல ஒண்ணாவே இருக்கணும் அது மட்டும் போதும் எனக்கு எல்லாத்தையும் என் மக சொன்னா தப்பு நீ மட்டும் பண்ணல எங்க வீட்டு பொண்ணுங்களும் தான் சரி நடந்ததை விட இனி நடக்க போறத அண்ணன் தான் சொல்லணும் இன்னே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அத எல்லாம் சேர்ந்து முடி பண்ணிட்டீங்களே அதுக்கு என் பொண்ணு கூட உறங்க வந்திருக்க ஏதோ நீங்களா பார்த்து பண்ணுங்க என்ன என்ன சவுண்ட காணமே டேய் சீக்கிரம் கரஞ்சிச்சு வாங்க டேய் டேய் இவனுக்கெல்லாம் ஒரு பென்ஸ் செகண்ட் ஹேண்ட் ஒரு பென்ஸ் வாங்கி என்ன பண்ற கரற பாத்தியா வாடா மணியே கவுண்ட் வந்துட்டா ஐயோ இவன் குடிச்சிட்டு வளர நம்மள காட்டி குடுத்துற போறான் ஏய் என்னடா சின்ன சமயம் அடிச்சு போடுறே நீ ஏய் அடிங்கறவன் ஏய் காரணம் செய்றா என்ன மேல போறேன்டா ஏய் லைக் சீ பாடுடா புடிடா ஏய் யாரா அந்த அண்ணன் அடிக்குறது பாண்டியா சென்னப்பா வாங்கடா வந்து அடிச்சு நொறுக்குங்கற இவங்களே ஏய் பைத்தியக்கார பயல பாண்டியன சென்னப்பா உங்க ஆளுங்களடா அவங்க நம்ம ஆளுங்க அவனுக்கு எப்பவோ கட்சி மாறிட்டானுங்க குளறிட்டான்டா டேய் பாண்டியா செல்லப்பா நேத்து நாம பேசி செட்டப் பண்ணமே அந்த மாதிரி சின்னவனை பெரியவனை க்ளோஸ் பண்ணுங்கடா கோர்ட் செலவு நான் பாத்துக்கறேன் நம்ம எப்ப செட்டப் பண்ணா நேத்து நைட் நாம பேசி செட்டப் பண்ணலையா வேலைக்கு வர மாதிரி உள்ள பூந்து பீசி தெள்ளலாம் பேசல நான் சொல்லவே இல்ல நான் குடிச்சிருக்கனா நீ குடிச்சிட்டியா டேய் என்னடா கண்ண அடிக்குற நானா பொம்பளையா சைட் அடிக்குறியா டேய் அப்ப நாம நேத்து பேசி செட்டப் பண்ணவே இல்ல இல்ல அப்ப நீங்க ஆள் இல்ல இல்ல ஓகே டேய் இவனை நம்மால இல்லடா நம்மால இல்ல என்னடா உங்களுக்கு தண்ணி தெரிச்சாச்சு நேத்து நாம தண்ணி மேப்பல பேசினதல்ல ஏசி தூட்டு அழிச்சறேன் டேய் இவனைகளை விடுங்கடா எப்ப வேணால அழிச்சுக்கலாம் இந்த ஆள கையில அடிங்கடா டேய் லொள்ளு அடி அடி ஸ்டார்ட் ஆயிட்டு வாடா சீக்கிரம் போ ஊர்த்து முடிய போகுது தாலி கட்டு போ யாரும் போகாதீங்க அப்படியே உட்காருங்க தண்டைய பாக்குறவங்க அங்க பாருங்க கல்யாணம் பாக்குறவங்க இங்க பாருங்க மேளம் அண்ணா தாத்தா ஆசீர்வாதம் ஓகே கல்யாணத்துக்கு தரவடி ஏது ஏற்பாடு பண்ணல இல்ல அதனால தான் இப்படி ஒரு அடிதடி செட்டப் ஐயரே தாலி ஓம் சரோபதம் சர்வே தேவா கட்டி மேளம் கட்டி மேளம் மாங்கல்யம் தந்துனானே நாம் மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபயே தத்ஜீவ சர்வச்சதாம் தானியம் தரம் பத்ரா ஐயோ வேண்டாம் ஓகே அட என்னங்க ஆசீர்வாதம் பண்ணாம ஊர்க்கடை காட்டிட்டீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு
ஒரே அறையில போறையில இறங்கிட்டான். எலைய கவனிச்சு போடு. யார் வீட்டுக்கு கல்யாணம் நடத்தீங்க? என் வீட்டுக்கு கல்யாணம் கூட சாப்பிட்டு எவ்வளவு முயற்சி தான் போறீங்க? கொண்டே போடுவேன்.